ஆசான்களுக்கும் பிஎம்சி தமிழ் நேயர்களுக்கும் ஞான ஒளி கதிர்கள் என்ற நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய குருஜியான பிரம்மஸ்ரீ பிதாமக பத்ரிஜி அவரை வணங்கி நம்ம இதை ஆரம்பிக்கலாம். இந்த நிகழ்ச்சியில நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆசான் உடைய ஞானத்தை நம்ம பெறுறோம். இன்னைக்கு நம்ம கத்துக்க போற இந்த ஆன்மீக ஞானம் நம்மளுக்கு சொல்லித்தர இந்த மாஸ்டர் உடைய பேர் என்னன்னாக்க மைஸ்வரி மேடம். இவங்க விசாகப்பட்டினத்துக்கு சேர்ந்தவங்க. இவங்களுடைய அறிமுகத்தை நான் சொல்லிடுறேன். இவங்க வந்து 1996 இருந்து இவங்க மெடிடேஷனுக்கு மெடிடேஷன் கத்துக்கிறாங்க. இவங்க வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் இன் சைல்டு டெவலப்மெண்ட் இவங்க படிச்சாங்க. அப்புறம் கேர் இந்தியா என்ற ஆர்கனைசேஷன்ல இவங்க ப்ரோக்ராம் ஆஃபீஸரா இருந்தாங்க. அதாவது ஹெல்த்துக்கும் அப்புறம் நியூட்ரிஷன் அதாவது சத்துணவு அப்புறம் வந்து ஆரோக்கியம் இந்த இந்த டிபார்ட்மெண்ட்ல அவங்க ப்ரோக்ராம் ஆஃபீஸரா வேலை பண்ணாங்க கேர் இந்தியா ஆர்கனைசேஷன்ல. 2010 இவங்க ஃபுல்லா அவங்க வந்து ஆன்மீகத்துல நுழைஞ்சு சேவை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப வந்து பாடேருன்ற ஆதிவாசி கிராமத்துல அவங்க இருக்காங்க. மஞ்சம் சொல்லுவாங்க அதாவது அந்த கிராமத்துல இப்ப அவங்க தங்குறாங்க. இப்ப வந்து ஜானம் மஞ்சம் அந்த ப்ராஜெக்ட் அதாவது அந்த கிராமத்துல இருக்க அத்தனை பேருக்கும் எல்லாத்தையும் கத்து கொடுத்து அந்த கிராமத்துல இருக்க எல்லா ஆதிவாசிகளுக்கும் நிறைய ஆதிவாசிகள் இருப்பாங்க. கிராமனாக நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரணமா இருக்கிறவங்க இருக்காங்க. ரொம்ப ரொம்ப பின்பற்ற கிராமங்கள் இருக்கு அது ஆதிவாசிகள் இருக்கிற கிராமம் அதான் மஞ்சம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மஞ்சத்துல இருக்கிற அத்தனை பேர் இருக்கிற ஆதிவாசிகளுக்கும் அவங்க மெடிடேஷன் கத்து கொடுக்குறாங்க. அதே சமயத்துல அந்த ஆதிவாசிகளை எல்லாரையும் வெஜிடேரியனா அதாவது சைவ உணவு சாப்பிட்றவங்கள அவங்க மாறுற ப்ரோக்ராம்லாம் அவங்க இப்ப ஈடுபட்டிருக்காங்க. அதே மாதிரி இப்ப 2004 நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது சாவ நெருக்கி போய் பார்த்துமே வந்திருக்காங்க. அவங்க நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, சாக மாட்டாங்க ஆனா செத்துட்டா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு அவங்க கோமா செதுக்கு போயிட்டு அந்த மாதிரி போயிட்டு அந்த இடத்துக்கு போய் திருப்பி அந்த சாவை பார்த்து திருப்பி வருவாங்க. நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க 2004 வந்தது. அந்த அனுபவம் வந்ததுலேயே நான் அவங்களுக்கு நான் ஏன் பிறந்தேன் என்னுடைய பிறப்புக்கு என்ன காரணம் நான் என்ன பண்ண விரும்பியிருக்கேன் இந்த பூமியில என்ன பண்றதுக்கு நான் பிறந்தேன் அந்த விஷயத்த அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அவங்க 2016 அவங்க வந்து பால விகாஸ் அதாவது குழந்தைகள் இருக்காங்களே குழந்தைகளுக்கு குழந்தைங்களுடைய முன்னேற்றத்துக்கு ஈடுபடுறது தான் பால விகாஸ். இந்த பால விகாஸ்ன்ற ஒரு ஆர்கனைசேஷன் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது மூலியமா எல்லா குழந்தைங்களுக்கும் நிறைய குழந்தைகளுக்கும் மற்றும் அவங்களுடைய பெற்றோர்களுக்கும் அவங்க வந்து மெயின்டைன் கற்றுக் கொடுக்கறது மெயின்டைன் டீச் பண்றது இந்த வெயிட்டைன் டீச் பண்றது இதெல்லாம் அவங்க பண்றாங்க. அப்புறம் வந்து 2002 அவங்களுக்கு குழந்தை போறதுக்கு அந்த குழந்தை பிறந்த பிறகு அவங்களுக்கு கான்சியஸ் பேரண்டிங் அது மாதிரி ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சது விருப்பம் வர ஆரம்பிச்சு. கான்சியஸ் பேரண்டிங்னாக்க இன்னைக்கு தலைப்பு கூட அதுதான் அவங்க சொல்ல போற தலைப்பு என்னன்னா கான்சியஸ் பேரண்டிங். கான்சியஸ் பேரண்டிங் விழிப்புணர்வோட பெற்றோர்கள் ஆவறது. நம்ம நிறைய பேர் பெற்றோர் ஆயிடுறோம் அதாவது தாய் தந்தை ஆயிடுறோம். தாய் தந்தை வந்து எப்படி யாந்திரிகமா ஆயிடுறோம் ஒரு எந்திர மாட்டம் கல்யாணம் ஆயிடுச்சு ஆணு பெண்ணு ஒன்னா சேர்றாங்க குழந்தை பிறக்கிறது தானா பிறக்கிறது அது இயற்கையா பிறக்கிறது ஆட்டோமேட்டிக்கா குழந்தை பிறக்கிறது வந்துடுறது. ஓகே அது வந்து நார்மல் நடக்கிறது. ஆனா இது வந்து கான்சியஸ் பேரண்டிங் அதாவது விழிப்புணர்வோட குழந்தைய பெறது அதாவது விழிப்புணர்வோட பெற்றோர்கள் ஆறுது என்ற விஷயத்து மேல உங்களுக்கு ரொம்ப ஆர்வம் வந்திருக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு அதை கத்துக்கினாங்க. அதை கத்துக்கிட்டு அதே மாதிரி இன்ஃபேண்ட் சித்தா ப்ரோக்ராம் ISP என்ற அந்த ப்ரோக்ராம் அதாவது இதுவும் இந்த விழிப்புணர்வோட நம்ம பெற்றோர்கள் ஆறுற ப்ரோக்ராம் பத்தி சேர்ந்தது இது. இதுல ரொம்ப ஈடுபட்டு இந்த ப்ரோக்ராம் பத்தி நிறைய டீச்சிங் பண்ண ஆரம்பிச்சாங்க அதை போதனை பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்றைய தலைப்பு கூட அதுதான் கான்சியஸ் பேரண்டிங் அதாவது விழிப்புணர்வோட பெற்றோர்கள் ஆறுது எப்படி அந்த விஷயத்து மேல நம்மளுக்கு இவங்க அந்த ஞானத்தை நம்மளை கொடுக்க போறாங்க. நம்ம மகேஸ்வரி மேடம் நம்ம வர வைக்கிறோம். வெல்கம் மகேஸ்வரி மேடம். தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் த வண்டர்ஃபுல் இன்ட்ரடக்ஷன். தமிழ் பிரேட்சகர்கள் அந்தரிக்கும் கூட நான் மனஸ்பூர்த்திகா நான் ஹృదయపూర్వక ధన్యవాదాలు. பிஎம்சி தமிழ் சேனல் ద్వారా ఇంత అద్భుతమైన జ్ఞానాన్ని పంచుకోవడానికి నేను ఈ రోజు ఇక్కడ ఉన్నందుకు నాకు చాలా ఆనందంగా ఉంది. பிஎம்சி தமிழ் நேயர்களுக்கும் மற்றும் பிரமிட் ஆஸ்தானுக்கும் அத்தனை பேரும் அவங்க வணக்கம் நன்றி சொல்றாங்க. இந்த நிகழ்ச்சியில அவங்க பங்கு பெறத்துக்கும் நிகழ்ச்சியை பங்கு பெறத்துக்கு இவங்களுக்கு அவகாசம் கொடுத்ததுக்கும் இவங்க நன்றி செலுத்துறாங்க.
ரொம்ப ஆனந்தத்தோட இந்த நிகழ்ச்சியில பங்கு பெறாங்க. சோ ఈ రోజు మనము కాన్షియస్ పేరెంటింగ్ అంటే అసలు ఎరుకతో ఒక పిల్లల్ని మనం ఎలా ఈ భూమి మీదకి ఆహ్వానించాలి, ఎలా వాళ్ళని మనం ఎరుకతో పెంచాలి అనే అంశం గురించి తెలుసుకుందాం. అంటే ఈ రోజు ఒక మనం బేసిక్ ఇంట్రడక్షన్ మనం దీని గురించి మాట్లాడదాం. అసలు కాన్షియస్ పేరెంటింగ్ అంటే ఏంటి? చాలా మందికి మీకు డౌట్ రావచ్చు. మన అందరం పిల్లలుగా పుట్టాము, పెరిగాము, మనల్ని మన పెద్దవాళ్ళు పెంచారు, ఇంకా కూడా మనం కూడా కంటున్నాము, పెంచుతున్నాము. సో కొత్తగా ఈ కాన్షియస్ పేరెంటింగ్ ఏంటి అనేది డౌట్ రావచ్చు. ఈ రోజు దాని గురించి మనం మాట్లాడుకోబోతున్నాం. இன்னைக்கு தலைப்பு தலைப்பு என்னன்னு கான்சியஸ் பேரண்டிங், அதாவது விழிப்புணர்வோட பெற்றோர்கள் ஆறது எப்படி என்ற விஷயத்தை நம்ம அறிமுகத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. நம்ம சாதாரணமா இயற்கையா நம்ம நம்ம குழந்தைகளை பெறுறோம், அதாவது ஆணு பெண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆணு பெண்ணு சேர்ந்த பிறகு குழந்தைகள் உருவாருது, அது இயற்கையா உருவாருது. அது நம்ம நம்ம எந்த விதமான முயற்சியும் நம்ம பண்ணது கிடையாது, அது தானவே இயற்கையோட உருவாற ஒரு கட்டமா இருது இல்லையா. அது அந்த மாதிரி கிடையாது. இது என்ன இருக்கு, கான்சியஸ் பேரண்டிங், விழிப்புணர்வோட நம்ம பெற்றோர்கள் ஆறுது, இது எப்படி அந்த விஷயத்தை பத்தி கொஞ்சம் இவங்க இது வந்து ரொம்ப பெரிய விஷயம், ஆனா இதை பத்தி அறிமுகப்படுத்துறாங்க. இது எப்படி கான்சியஸ் பேரண்டிங் என்ன, விழிப்புணர்வோட பெற்றோர்கள் ஆறுதல் என்ன, இந்த விஷயத்தை பத்தி அறிமுகம் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. சோ அசலு ஒரு பிட்டனி மனம் பூமி மீதுக்கு எதுக்கு ஆஹ்வானிச்சாலி, மனமும் ஈ தேகமே தேவாலயமு, ஜீவுடே தேவுடு அனு தெலுசுகுன்னாம். సో మన ద్వారా కూడా ఒక దేవుణ్ణి భూమి మీదకి మనం తీసుకొస్తున్నాం. సో ఆ దేవుణ్ణి మనం భూమి మీదకి తీసుకొచ్చినప్పుడు ఎలా మనం ఆహ్వానించాలి, ఎలా వాళ్ళని పెంచాలి, ఆ ఎరుకతో అంటే మనము కోరి ఒక సోల్ని ఇన్వైట్ చేయడం అనేది కాన్షియస్ పేరెంటింగ్. అంటే ఒక బిడ్డని మనము ఆహ్వానించి మన గర్భం ద్వారా జన్మనిచ్చి వాళ్ళని ఆ ఎరుకతో వారిని వారిగా మనం పెంచడం అనేదే ఈ కాన్షియస్ పేరెంటింగ్. ఇప్పుడు నమ్మ వరవేకం அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். குழந்தைய வர வைக்கணும், அதான் இயற்கையா நம்மளுக்கு எல்லா குழந்தைங்க வந்துருது பிறந்துடுறது. ஆனா இந்த இந்த விழிப்புணர்வோட நம்ம குழந்தைய பிறது அப்படின்னாக்க குழந்தைய நம்ம வர வைப்போம். இப்ப நம்மளுக்கு தெரியும், நம்ம நம்மளுடைய பிரமிட் சொசைட்டியில இருக்கிற அந்த நவரத்னங்கள்ல வரும் இல்லையா, நம்ம ஜீவன் தான் தெய்வம், இந்த தேகம் தான், இந்த உடல் தான் தேவாலயம் என்ற விஷயம் நம்மளுக்கு தெரியும் இல்லையா. ஒரு குழந்தை வருதுனாக்க குழந்தை வந்து ஒரு பிறவி எடுக்கிறதுனாக்க ஒரு உடலோட பிறவி எடுக்கிறது. யார் பிறவி எடுக்கிறாங்க, அந்த ஆன்மா தான் பிறவி எடுக்கிறது இல்லையா. அந்த ஆன்மா தான் தெய்வம் நம்ம தெரிஞ்சுக்கணும், அதெல்லாம் நம்மளுக்கு தியான நவரத்தினால வருது. ஸோ அந்த குழந்தை வருதுனாக்க அந்த குழந்தைன்றது ஒரு ஆன்மா, ஒரு கடவுள், அது பிறவி எடுக்கிறது. ஸோ அதனால அந்த மாதிரி பிறவி எடுக்கிற குழந்தைய நம்ம விழிப்புணர்வோட அதை வரவேற்கிறது, அதுதான் கான்சியஸ் பேரண்டிங். விழிப்புணர்வோட நம்ம பெற்றோர் ஆறுதுனாக்க ஒரு ஆன்மாவை நம்ம இந்த இந்த உலகத்துக்கு விழிப்புணர்வோட இருந்து வர வைக்கிறோம். దీని గురించి ఎందరో మహానుభావులు ఈ కాన్షియస్ పేరెంటింగ్ గురించి, ఓషో గారు, నీల్ డొనాల్డ్ వాల్ష్, దీపక్ చోప్రా, ఇలా ఎంతో మంది మహానుభావులు ఈ కాన్షియస్ పేరెంటింగ్ గురించి చెప్పారు. ముఖ్యంగా దీంట్లో ఓషో, ఆయన అత్యంత అద్భుతంగా అసలు ఒక బిడ్డకి ఎవరు జన్మనివ్వాలి, ఎందుకు జన్మనివ్వాలి, అసలు తల్లిదండ్రులు ఏం చేయాలి, ఈ గర్భధారణ జరిగే ముందు అసలు తల్లిదండ్రులు అసలు ఏం చేయాలి అనేది ఆయన అత్యంత అద్భుతంగా ఎన్నో పుస్తకాల్లో, పిల్లలే పెద్దలు అనే పుస్తకంలో ఎంతో చక్కగా ఆయన వర్ణించారనమాట. సో ఈ రోజు మనం ఆ ఓషో గారు చెప్పిన అంశాలను గురించి మనం మాట్లాడబోతున్నాం విస్తృతంగా. అంటే విడిపోవడ పెట్రోల్గా రారదు అన్న విషయత్తు బట్టి నరే పేరు నరే చెల్లిరుకాంగ. ఇంద ఓషో చెల్లిరుకారు, అప్పుడు అంత మరి నరే గురుజీ గురుమాన్గారు నమ్మకు இந்த விஷயத்தை பத்தி சொல்லியிருக்காரு. முக்கியமா நம்ம இன்னைக்கு இந்த விழிப்புணர்வு பெற்றோர்கள் அந்த விஷயத்தை, ஓஷோ சொன்ன விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ ஆயன ஏன் சொல்றாரంటే, అసలు ఒక వయసు వచ్చింది కాబట్టి ఇద్దరు వ్యక్తులు పెళ్లి చేసుకున్నాక, పెళ్లి అయింది కాబట్టి ఒక బిడ్డకి జన్మనివ్వడం కాదు, అసలు వాళ్ళు ఎందుకు పెళ్లి చేసుకుంటున్నాము అనే ఒక అవగాహన ఉండవాలి. ఆ రావాలి, వాళ్ళు ఒక బిడ్డకి జన్మనివ్వాలి అంటే ముఖ్యమైన అర్హత వయసు కాదు, అసలు వాళ్ళిద్దరూ కూడా జ్ఞానులు అవ్వాలి అనేది ఆయన ఎప్పుడు చెప్తారనమాట. ఇప్ప ఓషో என்ன சொல்றாருனாக்க, இந்த விழிப்புணர்வோட நம்ம பெற்றோர்கள் ஆறுது அந்த விஷயத்த ஓஷோ சொன்ன விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓஷோ என்ன சொன்னாருனாக்க, ஓகே நம்மளுக்கு வயசு வந்துடுச்சு, ஒரு ஆண் ஒரு பெண்ணு வயசு வந்திருக்காங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, கல்யாணம் பண்ண பிறகு ஆட்டோமேட்டிக்கா குழந்தை பிறக்கிறது, இது கிடையாது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. நம்ம ஏன் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம், கல்யாணம் பண்ண பிறகு எப்படி நம்ம குழந்தைய இந்த உலகத்துக்கு வர வைக்கணும் அந்த விஷயத்த ஓஷோ வந்து ரொம்ப விவரமா சொல்லியிருக்காரு. తల్లిదండ్రులు ఇద్దరు అసలు ఒక బిడ్డకి జన్మనిచ్చే ముందు వారు ధ్యానం చేయాలి,
వారి గురించి వారికి పూర్తిగా తెలియాలి. అసలు వారెవరు, ఏంటి భూమి మీద పని ఏంటనేది ఆ తల్లిదండ్రులకి ఒక వాళ్ళకి క్లారిటీ ఉన్నప్పుడు, వాళ్ళు ఆ ఎరుకను సంపాదించినప్పుడు మాత్రమే ఒక బిడ్డకి జన్మనివ్వడానికి అర్హులు అని చెప్తారు ఆయన. అసలు இப்ப என்ன ஓஷ என்ன சொல்றாருனாக்க, முதல்ல பெற்றோர்கள், அதாவது ஒரு ஆண் ஒரு பெண், கல்யாணமான ஒரு ஆண் ஒரு பெண், முதல்ல அவங்க ஞானி ஆகும், முதல்ல அவங்க தியானத்தை கத்துக்கணும், அவங்க மெடிடேஷன் பண்ணணும், அவங்க மெடிடேஷன் பண்ணி அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல தியானம் பண்ணாக்க நம்ம நான் யாருன்னு தெரிஞ்சுக்க முடியும் ரொம்ப சுலபமா. அதனால கல்யாணமான ஆண் பெண் முதல்ல தியானம் பண்ணி மெடிடேஷன் பண்ணி அவங்கள பத்தி அவங்க தெரிஞ்சுக்கணும். அவங்கள பத்தி அவங்க தெரிஞ்சுக்கினாதான் மற்ற விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்கள பத்தி அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம்தான் அவங்க மூலமா வர்ற குழந்தைய வரவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. అంటే ఇప్పుడు మనం ఏమనుకుంటాం, పెళ్లి అయిన తర్వాత ఒక వయసు వచ్చింది కాబట్టి మ్యారేజ్ చేసుకున్నాం, మ్యారేజ్ చేసుకున్నాం కాబట్టి నెక్స్ట్ పిల్లలు కనాలి. అంటే ఆ పిల్లల్ని ఎందుకు కనాలి అనేది ముందు ఆయన కొన్ని ప్రశ్నలు వేసుకోమంటాడు. ఏంటి అంటే, నాకు వయసు వచ్చింది కాబట్టి, అంటే ఒక గర్భం దాల్చడానికి నా శరీరం సిద్ధంగా ఉంది కాబట్టి జన్మనివ్వాలా, లేదు మన వంశాభివృద్ధి కోసం మనం పిల్లలకు అంటున్నామా, లేదు పెద్ద అయిన తర్వాత వారు నన్ను ఎవరో ఒకరు చూసుకోవాలి కాబట్టి ఇప్పుడు నేను జన్మనిచ్చి వారిని పెంచితే వాళ్ళు నాకు వయసు అయిన తర్వాత చూసుకుంటారు అని మనం కంటున్నామా, దేనికోసం మనం పిల్లలకు అంటున్నాం, లేదు మన తీరని కోరికలు, నేను ఒక డాక్టర్ అవ్వాలనుకున్నాను, ఒక ఇంజనీర్ అవ్వాలనుకున్నాను, ఒక మంచి డాన్సర్ అవ్వాలనుకున్నాను, అవన్నీ నేను తీర్చుకోలేకపోయాను. సో నేను ఒకరికి జన్మనిచ్చి వారిని ఒక డాక్టర్గా ఇంజనీర్గా తయారు చేయడం కోసం, అంటే నా తీరని కోరికలు వారి ద్వారా తీర్చుకోవడం కోసం కంటున్నామా, ఇలా ఈ ఐదు ప్రశ్నలు వేసుకోవాలని ఆయన చెప్తారన్నమాట. సంతాన అభివృద్ధి కోసమా, వయసు వచ్చిందని కంటున్నామా, సొసైటీ కోసం కంటున్నామా, రేపు పెద్ద అయ్యాక వాళ్ళు నన్ను పెంచాలని కంటున్నామా, లేకపోతే నా తీరని కోరికలు వారి ద్వారా తీర్చుకోవడం కోసం కంటున్నామా అనే ప్రశ్న ఖచ్చితంగా వేసుకోవాలి అని చెప్తారు ఆయన. ఓష ఏమో సోల్డర్నక మొదలు నమ్మ కుళందే నమ్మ వరవేకరనక ఓకే నమ్మకు వయసు ఆయిచ్చి ఆన పెన్ను వలందాచి వయసు ఆయిచ్చి నమ్మ కళ్యాణం పని కళ్యాణం పనిటి నమ్మ కుళందే పెరణం அப்படின்னு பெறுறோமா, இல்ல நம்ம நம்மளுக்கு நம்மளுக்கு நம்ம குழந்தையா பெற்ற பிறகு நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த விஷயங்கள் நடவரில்லை. சப்போஸ் நம்ம டாக்டர் ஆகணும்னுச்சோம், நம்ம இன்ஜினியர் ஆகணும்ச்சோம், அந்த இன்ஜினியர் நம்பரால் ஆக முடியல. அதான் நம்ம பெற்ற குழந்தைய இன்ஜினியர் ஆக்கணும், டாக்டர் ஆக்கணும், அந்த மாதிரி விஷயத்தோட நம்ம அந்த மாதிரி நோக்கத்தோட குழந்தைய பெறுறோமா, இல்ல கல்யாணம் பண்ணிடாச்சு குழந்தை பெறது சமாஜத்துல எல்லாம் பண்றாங்க அந்த மாதிரி சாதனம் பண்ணான்ட்டு அந்த மாதிரி நினைச்சு பண்றோமா, இல்ல இந்த மாதிரி இந்த கேள்விகள் நம்ம எடுத்துக்கிட்டு அந்த கேள்விகளுக்கு பதில் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம குழந்தைய இந்த உலகத்துக்கு வர வைக்கிறோம். சும்மா கல்யாணம் பண்ணினாச்சு வயசாயிடுச்சு இயற்கையா குழந்தை பிறக்கிறது அந்த மாதிரி நினைச்சு பிறக்கிறதோட அது யாந்திரிகமா பண்ற வேலை இல்லையா. ஸோ யாந்திரிகமா பண்ற வேலை எல்லாம் இந்த யாந்திரிகமா குழந்தைய பெறுற வேலை வந்து எல்லா 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 மிருகமும் பண்றது, எல்லா மிருகமும் பண்றது, உலகத்துல இருக்கிற அத்தனை ஜீவராசிகளும் பண்றது யாந்திரிகமா குழந்தைய பெறது. ஆனா மனிதனா இருக்கிறவன் குழந்தைய பெறதுனாக்க இந்த பிரச்சனைகளை நம்ம முதல்ல நம்மளே தெரிஞ்சுக்கிறோம். வெறுமனே குழந்தைய கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தைய பெறுறோமா, இல்லாட்டி நம்ம நம்மளுக்கு தீராத கோரிக்கைகள் இருக்கு, அந்த கோரிக்கைகள் நம்மளால பண்ண முடியாது நம்ம குழந்தைங்கள மூலமா பண்ண முடியுமா, இல்ல குழந்தைகளை பெற்ற பிறகு அவங்க நம்மள வயசான காலத்துல நம்ம பாதுகாப்பாங்க அதனால குழந்தைங்க பெறுறோமா. సో అసలు ఈ కారణాల వల్ల ఒకవేళ మనం బిడ్డకి జన్మనివ్వాలనుకుంటే దయచేసి మీరు పిల్లలకు కనద్దు అని చెప్తారు ఆయన. ఎందుకు అంటే మీకు మీకే క్లారిటీ లేదు, ఈ కారణాల వల్ల అయితే ఒక బిడ్డకి జన్మనివ్వడం అనవసరము. ఒక బిడ్డ మనం ఎలా ఎదిగినా వచ్చిన ఒక ఆత్మస్వరూపంలో ఒక బిడ్డ మనకన్నా ఇంకా ఉన్నతమైన ఆత్మ చైతన్యంతో ఈ భూమి మీదకి వస్తుంది. అలాంటి ఒక బిడ్డని మనం ఆహ్వానించాలి అంటే ఆ బిడ్డని ఒక దయస్వరూపంగా బిడ్డని బిడ్డగా రిసీవ్ చేసుకొని ప్రేమించడం కోసం అయితేనే బిడ్డను కనాలి, లేదు అంటే మీరు జన్మను ఇవ్వకపోవడం మంచిది అని చెప్తారు ఆయన. ఓష ఉన్న సొల్ర విడకమా, ఇప్ప నమ్మ తెలిసిన ఇల్లయా నమ్మ కళ్యాణం పుణ్యం వచ్చాం అలాగే కొలద పెరణం, అప్ప ఉళదుకు కొలద పెరం నమ్మ ఆశయ నెరవేర్చుకా కొలద మూలమా నమ్మ ఆశయ నెరవేర్చుకా పెరం, ఇలా నమ్మ వయసాన కాలత్తు అవి పాదుపా పెరం நம்மளுக்கு பாதுகாப்பா அவங்க இருப்பாங்கன்ட்டு நம்ம குழந்தைய பெறது, இந்த மாதிரி நீங்க நினைச்சு குழந்தைய பெறதோட குழந்தைய பெறாது இருக்கிறது தான் நல்லது. அந்த மாதிரி குழந்தை அந்த மாதிரி நினைச்சு குழந்தைகளுக்கு ஜன்மமே கொடுக்கூடாது. அது அதான் முதல்ல ஓர் சொல்றாரு. அந்த மாதிரி பண்றது என்ன பிரயோஜனம், யாந்திரிகமா நீங்க பண்றீங்க. அதான் சொன்னேன்னா நம்ம முதல்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணாலே எல்லா ஜீவராசிகளும் குழந்தைங்க பெறது, அந்த மாதிரி நம்மளும் குழந்தைய பத்துக்க வேண்டியதானே, அந்த மாதிரி நோக்கத்தோடு நீங்க குழந்தைங்களை பெறதா இருந்தாலும் நீங்க குழந்தைகளுக்கு
பிறவி கொடுக்காதிருக்கிறதா நல்லது. ఆ బిడ్డకి ఒక సొంత అస్తిత్వం అంటే మనకెలా మనం ఒక ప్రణాళికతో వచ్చి మనం ఒక ఆశయాలతో భూమి మీదకి వచ్చామో ఒక బిడ్డ మన మనకన్నా ఉన్నతమైన ఆశయాలతో తనదైన ఒక సొంత అస్తిత్వాన్ని కలిగి భూమి మీదకి వస్తుంది. ఇప్పు ఎన్ననక కొడలే నమ పరదలక నంబలోడ ఉన్నదమా ఇక్కడ ఒక ఒక ఆత్మ ఇంద ఊలగత్తుకు వరుదు నంబలోడ ఉన్నదమా ఇక్కడ ఎన్న నోకంగలోడ లక్ష్యంగలోడ ఒక ఆత్మ ఇంద ఊలగత్తుకు వరుదు அந்த மாதிரி வர்ற ஆன்மாவை நம்ம வர வைக்கணும். அந்த மாதிரி நோக்கத்தோட நம்ம குழந்தைகளுக்கு பிறவை கொடுக்கறதுக்கு முன்னு வரணும். ஓகே, అంటే మనము పూర్తిగా మన సంపూర్ణమైన ప్రేమను అందించి ఆ బిడ్డను బిడ్డగా ఎదగనిచ్చి తనదైన ఒక సొంత అస్తిత్వంతో ఎదగనించాలనుకుంటేనే అసలు మనం పిల్లలు కనడానికి అర్హులు అని చెప్తారన్నమాట ఆయన. ఎందుకు అంటే వాళ్ళు ఇప్పుడు వాళ్ళదైన ఒక జన్మ ప్రణాళికతో వచ్చారు. దాన్ని కాకుండా మనం ఇందాక చెప్పుకున్నట్టుగా మన అభిప్రాయాలతో వాళ్ళని పెంచేటట్టయితే మళ్ళీ మనకు ఒక నకళ్ళు అవుతారు. వాళ్ళ అస్తిత్వం ఏముండదు, అంటే మళ్ళీ మనకు ఒక జెరాక్స్ కాపీ అవుతారు. ఆ జెరాక్స్ కాపీలు ఇవ్వడానికి కాదు మీరు ఈ ప్రపంచంలో ఉన్నది, వాళ్ళను వాళ్ళగా ప్రేమించి ఒక కేర్ టేకర్స్ గా ఉండడానికి మీరు సిద్ధమైతేనే జన్మనివ్వండి అని చెప్తారు ఆయన. ఇప్పుడు ఎప్పుడు ఇలాగే నంబర్ మూలమే వర్ర ஒரு ఆత్మీయ ఆత్మ ఆత్మ அது வந்து அதோட அதோட லட்சியத்தோட அதோட ப்ரோக்ராமோட வருது. அது அது என்ன வாழ்க்கையில் அது என்ன சாதிக்கணும்ன்ற ப்ரோக்ராமோட அது வருது. ஸோ அந்த மாதிரி வர்ற ஆன்மாவை நம்ம மனப்பூர்வமா வரவேற்கணும். மனப்பூர்வம் வரவேற்க பிறகு இந்த உலகத்துக்கு அவங்க பிறந்த பிறகு நம்முடைய அன்பவும் பாசத்தையும் அவங்க மேல காட்டணும். நம்முடைய ஆசையை நிறைவேற்றுக்கிறதுக்கோ நம்முடைய லட்சிய நம்ம அடைய முடியாத லட்சியங்களை அவங்க மூலியமா அடையறதுக்கோ இந்த மாதிரி நோக்கங்களோட நம்ம குழந்தைய பெறக்கூடாது. அவங்க அவங்களுடைய லட்சியத்தோட எந்த ஒரு ஒவ்வொரு ஆன்மா ஒரு லட்சியத்தோட பறக்கும் இல்லையா இந்த உலகத்துக்கு. ஸோ அவங்க லட்சியத்தை நிறைவேறுற மாதிரி நம்ம அவங்களுக்கு துணையாக்கணும். அவங்க மேல முழு அன்பையும் பாசையும் வச்சுட்டு பாசத்தையும் வச்சு காட்டி முழுசா அவங்களுடைய லட்சியத்தை நிறைவேறதுக்கு அவங்களுடைய வாழ்க்கையோட லட்சியம் என்ன அதை நிறைவேறதுக்கு நம்ம ஒற்றுல கொடுக்கணும். அந்த மாதிரி முழு அன்பு பாசத்தோட நம்ம இருந்தாதான் குழந்தைங்களுக்கு நம்ம பிறத்துக்கு நம்மளுக்கு லாய்க்கு இருக்கு. இல்லை வெறுமனே நம்ம நினைச்சோலையே முதல்ல வெறுமனே பிறகு கையற்கையா வரது பிறகு அந்த மாதிரி நினைச்சு நீங்க குழந்தை பிறந்தாலக்க அந்த மாதிரி குழந்தை பிறகு வேஸ்ட். முழு மனதோட வரப்போற ஆன்மா நம்மளோட உன்னதமா இருக்கிற ஒரு லட்சியங்களோட வர்ற ஆன்மாக்கு நம்ம இந்த உலகத்தை வரவேற்று அந்த ஆன்மாவுடைய ஜீவ வாழ்க்கையோட லட்சியத்தை நிறைவேற மாதிரி நம்ம வழிகாட்டியா இருக்கிறதுக்கு தான் அந்த மாதிரி நம்ம ரெடியா இருந்தோம்னாக்கா அப்பதான் நம்ம குழந்தைய பிறக்கிறதுக்கு லாய்க்கு. இல்லாட்டி நம்ம குழந்தைய பிறக்கிறது லாய்க்கே கிடையாது. சோ ஒரு ஸ்டேஜ் மீத ப்ரோக்ராம் ஜரிகினப்படு எவரைனா தானக்கு வெனக ஆ கட்டன் ஏசவாళ్ళు ஆ ஸ்டேஜ் ஆ டெக்கரேட் చేసేవాళ్ళు ఎలా అయితే ఉంటారో పర్ఫామ్ చేసేవాళ్ళు వేరే ఉంటారు. అలా మన బిడ్డ ఆ ఆ ఎదుగుదలకు సహాయం చేస్తూ వెనక ఒక స్టేజ్ సెక్టర్స్ గా మనం ఉంటూ వారు ఎలా ఎదగాలనుకున్నారో వారు ఏమి సాధించాలనుకున్నారో దానికి మాత్రం మన సపోర్ట్ ఇచ్చి ఆపర్చునిటీస్ ప్రొవైడ్ చేయాలి అని చెప్తారనమాట ఆయన. దానికి ఆయన ఏమంటారంటే మీ బిడ్డల్ని మీరు ఎప్పుడైతే మీ ఆస్తిగా మీరు పరిణగించరో, నా ద్వారా భూమి మీదకి వచ్చారు మాత్రమే నా ఆస్తి కాదే అనుకున్నప్పుడు మాత్రమే మీరు ఎరుగుతూ ఉండగలుగుతారు అని చెప్తారు ఆయన. இப்ப எப்படி எனக்கு ஒரு ஒரு நாடகம் நடக்கிறது. ஒரு நாடகம் நடக்கும் போது நாடகத்துக்கு தேவை இருக்க எல்லா பொருட்களையும் நம்ம சேமிப்போம் சேமிச்சு வைப்போம் இல்லையா. அந்த ஸ்டேஜ் அப்புறம் லைட்டு இதெல்லாம் எதுக்கு எதுக்குனாக்கா நடிகர்கள் ஒழுங்கா நடிச்சாக்க அவங்களுடைய பாவனைகளை நம்மளுக்கு வெளிப்படுத்தலாம் ஈஸியா இல்லையா இந்த இந்த அமைப்புல இருக்கிறதுனால. ஸோ நம்ம அந்த மாதிரிதான் இருக்கணும். பெற்றோர்கள் நம்ம அந்த மாதிரிதான் இருக்கணும். நடிக்கிறவங்க அவங்க எப்படி நடிக்கிறாங்களோ அவங்க நடிக்கட்டும். அதாவது நம்ம மூலியமா இந்த குழந்தையா வர்ற இந்த ஆன்மா தன்னுடைய ஜீவன் வாழ்க்கையோட லட்சியத்தை முழுசா அவங்க அடையறதுக்கு நம்ம உதவணும். எப்படி உதவணும்? அவங்களுக்கு குறுக்கல இருக்கக்கூடாது. அவங்க வாழ்க்கை லட்சியத்தை குறுக்கல இருக்கக்கூடாது. எப்படி நம்ம ஸ்டேஜ் அப்புறம் லைட்டு அப்புறம் மைக்கு இதெல்லாம் இந்த மாதிரி வைக்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி வச்சு நம்ம எப்படி உதவுறோமோ நடிகர்கள் முழுசா அவங்க நடிப்பை திறமை காட்டுறதுக்கு அதே மாதிரி அந்த மாதிரிதான் நம்ம உதவணும் தவிர நம்முடைய ஆசையங்களை அதில் அவங்க தலைமையில வச்சு நம்மளுக்கு நம்ம அடைய முடியாத விஷயம் அவங்க அடையணும் அப்படி நம்ம அவங்கள வற்புறுத்தக்கூடாது. அப்படியே வற்புறுத்தினீங்க என்ன ஆகுது, ஒரு ஜெராஸ் காப்பியாட்டம் ஆகிடுறது இல்லையா. ஜெராஸ் காப்பி என்ன, ஒரிஜினல் எப்படி இருக்கோ ஜெராஸ் அப்படியே வரும் இல்லையா. நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கோ நம்முடைய வாழ்க்கையோட லட்சியங்கள் எப்படி இருக்கோ அதை முடியல நம்மளால நிறைவேற்ற முடியல, அது அவங்க மூலியமா நிறைவேற்ற நம்ம அவங்கள வற்புறுத்துறோம்னாக்க ஓ அவங்க ஜெராஸ் காப்பி ஆயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம
குழந்தைகளை வளர்க்கக்கூடாது, உங்களுக்கு முழு சுதந்திரத்தை கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கை லட்சியத்தை அவங்க அடையறதுக்கு நம்ம உதவணும். మన దగ్గర ఏది ఉందో అదే మనం ఇతరులకు పంచుకోగలం. మనం ఆనందంగా మనం హ్యాపీగా ఉన్నప్పుడు మాత్రమే ఆ బిడ్డకు కూడా మనం అది ఇవ్వగలము అంటాడు. ఆ ఆనందం అంటే ఒక చిన్న పిల్లవాడు ఒక చెట్టు ఎక్కాలనుకున్నాడు, ఆ చెట్టు ఎక్కిన ప్రాసెస్ లో కాలెరగొచ్చు చెయ్యరగొచ్చు, కానీ ఆ ఆనందాన్ని మనం కొలపెట్టలేము. సో ఆ తల్లిదండ్రులు అమ్మో అతి ప్రేమ అంటే పాపం ఆ తల్లిదండ్రులు కూడా తనదైన ఒక ప్రేమతో ఆ బిడ్డ కాలిరగొట్టుకుంటాడేమో చెయ్యరగొట్టుకుంటాడేమో అని అసలు వాళ్ళు ఎక్కనోకుండా చేస్తారు. అప్పుడు ఆ బిడ్డ నిజంగా ఒక హ్యాండిక్యాప్డ్ గా తయారవుతాడు అనమాట. అంటే నేను ఇది చేయలేనేమో జీవితంలో అని, పెద్ద అయ్యాక చేయాలన్నా నలుగురు నవ్వుతారేమోనని చేయరు. సో ఎప్పటికీ అది తీరని కోరికగా ఉండిపోద్ది. సో అందుకని ఓషో ఏమంటారంటే, ముందు మీరు చిన్నపిల్లవాళ్ళ వల్లే ఆనందం అంటే ఏంటి అని తెలుసుకోవాలి. ఒక చెట్లు ఎక్కడంలో ఆనందం ఏంటో తెలుసుకోవాలి. అవసరమైతే ట్యూషన్ పెట్టి నేర్పించాలి చెట్లు ఎక్కడం దుమ్మకడం. మీరు కూడా వాళ్ళతో పాటు ట్రై చేయాలి. ఇవన్నీ ఎప్పుడు వస్తుంది, మీరు ధ్యానం చేసినప్పుడు మాత్రమే ఆ ఎరుకను కలిగి ఉంటారు. ఒక బిడ్డవాడి ఆనందం మీకు తెలుస్తుంది అని చెప్తారు ఆయన. సో నమ్మకంటే ఎన్న ఇరుకో అదే నమ్మ మొత్తం కొడుకు ముడియం. నమ్మ ఆనందం వాళ్ళదాన్ అంత ఆనందం మొత్తం కొడుకు ముడియం. இப்போ சின்ன பசங்களை இருக்கும்போது நம்ம வந்து அவங்க நிறைய கட்டுப்பாடு வைப்போம். இப்போ மரம் ஏறினா எப்படி இருக்கும், மரம் ஏறி அங்கேருந்து குதிக்கிறது விளையாடுறது இந்த மாதிரி விளையாட்ட சின்ன பசங்களை போய் விளையாடுவோம் இல்லையா, அதில் ஆனந்தம் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அவங்க மேலே ரொம்ப அதிகமான பாசத்தையும் அன்பையும் வச்சுட்டு ஐயோ மரத்தை ஏறினா எங்க கீழே விழுந்து காலை உடைச்சிப்பாங்களோ அப்படின்னு அவங்க நம்ம தடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஆனால் மரத்தை ஏறி அது மேலே ஏறி இறங்கி அதுலேருந்து வர்ற ஆனந்தத்தை அவங்க அனுபவிக்காத நம்ம தடையாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு மரத்தேறி காலை உடச்சிக்கோ சொல்ல அந்த மாதிரி சொல்லணும்ட்டு அவங்க சொல்ல அவங்க என்ன அவங்க ஆனந்தம் நம்ம கெடுக்கக்கூடாது. இன்னும் சொல்ல போனாக்க நம்ம எப்படி மரத்தை ஏறுறது அந்த விஷயத்தை அவங்களை கற்றுக் கொடுக்கணும், கிட்ட இருந்து கற்றுக் கொடுக்கணும். அவங்களோட நம்மளும் பங்கு பெற்று நம்மளும் அவங்களோட சேர்ந்து ஈக்குவலாக விளையாடினோனாக்க அவங்க ஆனந்தப்படுவாங்க, நம்மளும் ஆனந்தப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஒரு சின்ன உதாரணம் இது கற்றுக் கொடுக்குறோம் அவங்களுக்கு மரத்தை எப்படி ஏறணும் அந்த விஷயத்த. அவங்களுக்கு ஆர்வம் இருந்தாக்க எப்படி மரத்தை ஏறுறது ஜாகிரதை எப்படி ஏறுறது அப்படின்னு அந்த விஷயத்த அவங்களுக்கு கத்துக் கொடுக்கணும். கத்துக் கொடுக்காத அவங்களை பயப்படுத்த கூடாது. ஐ நீ மரத்தை ஏறாத மரத்தை ஏறினாக்க நீ காலை உடச்சுப்ப அப்படின்னு சொன்னாக்க அவங்க வாழ்நாள் முழுக்க பயந்துருவாங்க. ஆனா அவங்க ஆசை அப்படியே இருக்கும், அந்த ஆனந்தம் மரத்தை ஏறுந்தா எப்படி இருக்கும்ன்ற ஆனந்தத்தை அவங்க அடைய முடியாது. மரத்தை ஏற முடியலன்ற ஆசை அப்படியே இருக்கும், வாழ்நாள் முழுக்க அவங்க அந்த ஆசை இருக்கும். ஐயோ நான் மரத்தை ஏறலையே மரத்தை ஏறி அந்த சமயத்துல நான் விளையாட முடியலையே என்ற ஆசை அப்படியே இருக்கும். அதனால அவங்களுக்கு என்னென்ன விருப்பம் இருக்கோ அந்தந்த விருப்பத்தை நம்ம கூட இருந்து அவங்களுக்கு சகாயம் பண்ணி அதை நிறைவேற மாதிரி பார்க்கணும். விருந்து தேவை இருந்தாலும் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குற தேவை இருந்தாலும் கற்றுக் கொடுக்கணும் நிறைய விஷயங்களை. நம்மளும் சேர்ந்து முடியுமா அளவுக்கு நம்மளும் சேர்ந்து அவங்களோட சேர்ந்து எல்லா விஷயங்களும் பண்ணாக்க அவங்களும் நல்லா ஆனந்தமா வாழ முடியும். மனமும் வாருக்கு பயம் நேர்ப்பிச்சக்கூடாது பாத்யத நேர்ப்பிச்சாலே அன்றாடு ஆயன. ఇదంతా నువ్వే చేయాలి, ఇలా జాగ్రత్తగా ఉండాలి, ఎలా ఉండాలన్నది మాత్రమే చెప్పాలి. కానీ భయం అనేది ఎప్పుడైతే నేర్పిస్తామో వాళ్ళ జీవితంలో ఏది సాధించలేని వ్యక్తులుగా తయారైపోతారు. ఒక వర్షంలోకి వెళ్ళారు, జలుబు వస్తుంది, ఓకే ఆ జలుబు రాకుండా ఏం చేయాలో మనం డాక్టర్ని అడిగి మంచి ఫుడ్ ఇవ్వాలి. కానీ వర్షంలోకి వెళ్తే జలుబు వస్తుందేమో అనేది మనం చెప్పకూడదు. అలా ఎప్పుడైతే అన్ని మనం చెప్తూ ఉంటామో వాళ్ళు నెమ్మది నెమ్మదిగా ఇది చేస్తే ఇలా అవుతుందని సరికాని నమ్మక వ్యవస్థని అలవర్చుకుంటారు. అది ఒక తల్లిదండ్రులే అలాంటి నమ్మక వ్యవస్థను ఇస్తారు. ఒక బిడ్డ దైవత్వంతో వస్తారు, ఆ నేను అన్ని చేయగలను చక్కగా ఈ భూమి మీద ఎన్నో అవకాశాలు ఉన్నాయని వస్తారు. అలానే వాళ్ళు ఎప్పుడు అనుకునేటట్టుగా మనం ఆ వాతావరణం కల్పించాలి. అలా కనిపించాలి అంటే మళ్ళీ మనం ఎరుగుతూ ఉండాలి, తల్లిదండ్రులు ఎరుగుతూ ఉండాలంటే ధ్యానం అందుకే అవసరం అని చెప్తారు ఆయన. ఓకే ఇప్పుడు నమ్మ కొలదగలకు భయత కత్తుకుడగలు ఇది పన్నాద మార్చేరాద మార్చేరా కేళ్ళ కాల వచ్చిప பயம் நம்ம பயத்தை கற்றுக் கொடுக்கூடாது. நம்ம அவங்களோட திறமையை நம்ம எப்படி அவங்க திறமையா எல்லா வேலையும் பண்ண முடியும் அந்த விஷயத்தை கற்றுக் கொடுக்கணும். நீங்க பயத்தை கற்றுக் கொடுத்தா என்ன ஆகும், வாழ்நாள் முழுக்க அவங்க பயந்து 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 எழுந்துருவாங்க. ஸோ எந்த விஷயம் பண்ணாலும் அவங்க முன்னுக்கு வர முடியாது இல்லையா. ஸோ பயம்ன்ற விஷயத்த கற்றுக் கொடுக்கறது பொறுப்பா திறமையா எப்படி வேலை பண்ண முடியும் அந்த விஷயத்த அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். எப்ப பொறுப்பா திறமையா அவங்க வேலை பண்ண முடியும் அந்த விஷயத்த நம்ம கற்றுக் கொடுப்போமோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் அவங்க ரொம்ப பொறுப்பாக திறமையாக தைரியமாக பண்ணுவாங்க, பயத்தோடு பண்ண மாட்டாங்க அந்த விஷயத்து. இப்போ ஒரு ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு மழையில் நனைஞ்சாக்க உனக்கு சளி பிடிச்சிடும் இல்லையா. அது மழை வந்து ஐயோ மழைக்குள்ளே போக நனைஞ்சிடும் நனைஞ்சனா சளி பிடிச்சிரும் ஜுரம் வந்துடும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்னாச்சு பயம். ஆனால் மழையில் போய் நனையணுன்ற எவ்வளோ ஆசையாக இருக்கும் பசங்களுக்கு
மலையில போய் நினைக்கணும் அந்த அந்த தண்ணி கொட்டும் போது அப்படியே அப்படியே அங்க மலையில போய் விளையாடணும்ட்டு எவ்வளவு ஆசை இருக்கும் பசங்களுக்கு இல்லையா, அவ்வளவு அதுல ரொம்ப ஆனந்தம் அனுபவிப்பாங்க அவங்க. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களை பயப்படுத்திடும், ஆஹ் நீ மலைக்குள்ள போ விளையாடினாக்கா உங்களுக்கு ஜுரம் வந்துடும் இல்லாட்டி சளி பிடிச்சிரும் மனதில் எடுத்துக்கணும்ன்ட்டு பயப்படுத்திடும். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணோம்னாக்க மலையில போய் விளையாடினாக்க ஜுரம் வரும்ன்ற விஷயத்த அவங்க விழிப்புணர்வோட சொல்ல வச்சு ரொம்ப ஜாகிரதையா எப்படி நம்ம இந்த விஷயங்கள் நம்ம நம்ம மலையில போய் நடந்தா கூட பயம் பயத்தை வச்சு பயத்தை சொல்லி கொடுக்காத, மலையில போய் நடந்தாக்க உங்களுக்கு இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால அது தகுந்த மாதிரி நீங்க என்னென்ன என்னென்ன வித எந்த விதமான விழிப்புணர்வோ நீங்க வேலைகள் பண்ணும் என்ற விஷயத்த நம்ம சொன்னாக்க அவங்க மழை என்ற விஷயத்த பயப்பட மாட்டாங்க. மழைன்ற ஒரு உதாரணம் தான், வாழ்க்கையில வர எத்தனையோ சம்பவங்கள் நம்மளுக்கு இருக்கு. ஸோ எந்த சம்பவங்கள் வந்தாலும் அவங்க பயப்பட மாட்டாங்க, பயம் இல்லாத ரொம்ப தைரியமா அவங்க எதிர்த்து பார்ப்பாங்க, எல்லா விஷயத்திலையும் அவங்க முன்னேறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த விழிப்புணர்வோட நம்ம இருந்தாக்க முதல்ல பெற்றோர்கள் அந்த விழிப்புணர்வு இருக்கணும். அந்த விழிப்புணர்வு எப்படி வரும், அந்த விழிப்புணர்வு நம்ம தியானம் பண்ணதான் வரும். ஸோ அதனாலதான் முதல்ல சொல்றாங்க, நீங்க பெற்றோர்கள் ஆகிறதுக்கு முன்னாடி முதல்ல நீங்க தியானம் பண்ணி நீங்க யாரும் தெரிஞ்சுக்கோங்க, நீங்க முதல்ல விழிப்புணர்வோட இருங்க. நீங்க விழிப்புணர்வோட இருந்தோனாக்க பெற்றோர்கள் விழிப்புணர்வோட இருந்தாருக்க அந்த விழிப்புணர்வு நம்ம குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்போம். அப்ப குழந்தைகளும் விழிப்புணர்வோட எல்லா வேலைகளும் பண்ணுவாங்க, திறமையா பண்ணுவாங்க, தைரியமா பண்ணுவாங்க, பயத்து கோழை ஆக மாட்டாங்க. எந்த விஷயத்தையும் நம்ம கோழை ஆகக்கூடாது, பயப்படுத்திக்கிட்டா கோழை ஆயிடுவோம். எந்த விஷயத்த அவன் பயப்பட எந்த வாழ்க்கையில எந்த விஷயம் பண்றதும் பயந்துடும். ஸோ அந்த மாதிரி நீங்க பயத்தை நீங்க கத்துக் கொடுக்காத தைரியத்தை கத்துக் கொடுங்க. தைரியமா எல்லா விஷயத்தையும் நீங்க எப்படி இந்த மாதிரி வந்துச்சாக்க இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, மழை அதிக சமயம் நீங்க நினைஞ்சாக்க ஜலதம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அன்ட்டு அவங்களுக்கு நிதானமா சொல்லி அவங்க ஆனந்தத்தையும் நம்ம தடுக்கூடாது. மழைன்றது ஒரு உதாரணம் நம்ம சொல்றோம். ஸோ அந்த மாதிரி தைரியத்தை நம்ம குழந்தைங்களுக்கு கத்துக் கொடுக்கணும், கோழத்தனத்தை கத்துக் கொடுக்கூடாது, பயம்ன்ற விஷயத்த குழந்தைங்களுக்குள்ள வர வைக்கவே கூடாது. அதுக்காக பெற்றோர்களுக்கு விழிப்புணர்வு வேணும், பெற்றோர்களுக்கு விழிப்புணர்வு தியானம் பண்ணதான் வரும். ஓகே, పిల్లలకి మనం ఎంతో స్వేచ్ఛను ఇవ్వాలి అని చెప్తారని. ఎందుకు అంటే ఇప్పుడు న్యూటన్ ఉన్నారు, ఆయన ఎంతో కనిపెట్టారు గ్రావిటీ గురించి, ఆ స్వేచ్ఛను ఇచ్చి ఆయన ఒక ఒంటరితనం అంటే పిల్లలకు ఒంటరిగా ఉండడం కూడా ఒక అవసరం ఎంతో ఉంది. మనం ఏమనుకుంటాం పిల్లల వీళ్ళకి ఇప్పుడు ఒంటరితనము వాళ్ళకి ఎందుకు అలా మనం ఉంచాలి అంటే ఆ ఒంటరిగా వారంతలో వారితో వారు ఉన్నప్పుడే ఎన్నో కొత్త విషయాలు వాళ్ళు జ్ఞప్తిని తెచ్చుకుంటారు, గుర్తు తెచ్చుకుంటారు, ఎన్నో కనిపెట్టగలుగుతారు అనమాట. ఇప్పుడు న్యూటన్ అక్కడ చెట్టు కింద కూర్చున్నప్పుడు ఆ వారి తల్లి కూడా మనలాగే తొందర పెట్టి రా నీకు టైం అయింది హోంవర్క్ చేయాలని పిలిచున్నారు అనుకోండి, అసలు యాపిల్ ఎందుకు పడింది అని అంత గమనించి ఆయన ఎందుకు పడిపోయింది యాపిల్ చెట్టుకు ఉండాల్సిందని గమనించి తన ఒక్కొక్క ప్రశ్న వేసుకున్నప్పుడు ఆ ఒంటరితనంలో ఆయనకి ఎన్నో ప్రశ్నలు వచ్చింది, ఆ ప్రశ్నల నుంచి ఆయన అంత పెద్ద సిద్ధాంతాన్ని కనిపెట్టగలిగారు. సో ఓషో ఏమంటారంటే పిల్లలకి ఆ స్వేచ్ఛని ఆ సమయాన్ని వారితో వారు ఏకాంతంగా ఉండే టైంని మనం ఇవ్వాలి, అప్పుడే వాళ్ళు ఎన్నో కొత్త విషయాల్ని కనిపెట్టగలుగుతారు తెలుసుకోగలుగుతారు అని చెప్తారనమాట. ఇప్పుడు ఉదాహరణ ఎప్పుడు నమ్మ నమ్మ కుళందికి నమ్మ స్వతంత్రమా వాడది ఎప్పుడు కత్తుకొడుకును తనిమయా ఇక్కడ కూడా తనిమయా అవుల ఉట్టును చిల సమయతల నమ్మ ఎన్న పొన్నోనక తనిమయా ఇర్నా ఓ తనియ తనియ ఉకనన్నక అవ ఏదా యోస్టిర్పా అబ్డింట నమ్మ బాయిందరు இல்லையா, நாலு பேரும் சேர மாட்டேன்றான், விளையாட மாட்டேன்றான், தனிமையாக ஒரு மூலையில் போய் உட்காந்துருக்கான், நம்ம ரொம்ப கவலைப்படுவோம். அது கிடையாதான், ஒரு சின்ன உதாரணம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நியூட்டன் பற்றி நம்மளுக்கு தெரியும் இல்லையா, நியூட்டன் பெரிய விஞ்ஞானி, என்ன கண்டுபிடிச்சார் அவர், பூமி கிழக்கு சக்தி இருக்குன்னு கண்டுபிடிச்சார் இல்லையா, எப்படி கண்டுபிடிச்சாரு, அவர் தனிமையாக உட்காந்து ஒரு மரத்துக்கிட மரத்துக்கிட உட்காந்துருக்காரு ஒரு நாள், அப்போ ஆப்பிள் எதிர்க்க அவர் பார்த்துட்டு இருக்காரு, பார்க்க ஆப்பிள் வந்து மேலேருந்து செடியிலேருந்து கீழே விழுந்துருச்சு, அவர் தனிமையாக உட்கார்ந்துருக்கிறதுனால தான் அந்த ஆப்பிள் கீழே விழுறது அவர் பார்த்து, அப்புறம் ஏன் இந்த ஆப்பிள் விழுந்திருக்கு அப்படி அவருக்குள்ளேயே அவர் நிறைய பிரச்சனைகளை எழுப்பிக்கிட்டு கண்டுபிடிச்சாரு என்னது பூமி கிழக்கு சக்தி இருக்குன்ட்டு. அப்படி இல்லாத அவங்க அம்மா நீ தனியாக உட்காந்துருக்க என்ன பண்ணுற உட்காந்து வா ஒரு வீட்டுக்குள்ளே உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணு படி அப்படின்னு ரொம்ப வற்புறுத்தல் நடக்க என்ன ஆயிருக்கும், நம்மளுக்கு பூமிக்கு இழுக்கு சக்தி இருக்குன்ற கண்டுபிடிக்கிற அந்த நியூட்டனாட்டிருக்கிற ஒரு சயின்டிஸ்ட் நம்ம இறந்து போயிட்டிருப்போம் இல்லையா. அந்த மாதிரி சயின்டிஸ்ட் வந்திருக்க மாட்டாரு, எப்படி வந்திருக்காங்க அப்படின்னாக்க தனிமை, தனிமைன்றதை அவங்களுக்கு கொடுக்கணும், தனிமைன்றது கொடுத்தாதான்
அவங்க நிறைய ஆராய்ச்சி பண்ணி நிறைய 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 அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்மளும் தனியா இருக்கான், தனியா இருக்கான், அவன் ஒண்டி கட்டையா இருக்கான், அவன் வந்து அது யார்கிட்ட பேச மாட்டான்றான் அப்படின்னு நம்ம வருத்தப்படக்கூடாது. தனிமையில அவங்களே நிறைய பிரச்சனைகளை எழுப்பிக்கிட்டு அவங்களே நிறைய ஆராய்ச்சி பண்ணி இந்த உலகத்துக்கு நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம நம்மளுடைய குழந்தைகளுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கணும். அவங்க தனிமையா இருக்கிறதாக தனிமையா இருக்கிறதாக அவங்களை விட்டு கொடுக்கணும். ஆனா அவங்களும் ஒரு கண்காணிக்க ஒரு கண் வைக்கணும். அவன் மேல கண்ணமன வேலை பண்ணாத தனிமையா விட்டுட்டு அவன ஒரு கண் வைக்கணும். என்ன பண்றான் வீட்டு கண் வச்சு விட்டு தவிர அவனை வந்து வற்புறுத்த கூடாது, தொந்தரவு பண்ணக்கூடாது. ஏன்னா தனிமையிலே நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க உள்ள இருக்க அவங்களுக்குள்ள இருக்க விஞ்ஞானி அவங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கு தேடி கண்டுபிடிச்சி வெளியேறதுக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தைகளுக்கு. ஸோ அந்த சுதந்திரத்தை குழந்தைகளை நம்ம கொடுக்கணும், பெற்றோர்கள் கொடுக்கணும். ஓகே, ఈ స్వతంత్రత ఎంత ఉండాలి అంటే బిడ్డ ఏ మతం ఫాలో అవ్వాలి, ఏ దేవుణ్ణి కొలవాలి అనేది, అంటే మనం హిందువుగా పుట్టాం కాబట్టి హిందూ దేవుడే గొప్పవారు, వారిని కొలవాలి అయితే జీసస్ ఇది అని ఏది చెప్పకూడదు. ఎందుకంటే ఒక జీసస్ ఆల్రెడీ ఉన్నారు, మళ్ళీ మన బిడ్డ ఒక జీసస్ లా తయారవ్వకర్లేదు. ఒక కృష్ణుడు ఆల్రెడీ ఉన్నాడు, మళ్ళీ మన బిడ్డ ఇంకో కృష్ణుడు అవ్వకర్లేదు. వారు ఇంకేదో అవడానికి వచ్చారు ఈ భూమి మీద. సో ఆ ఉదాహరణలు ఇచ్చి వాళ్ళు ఏమవ్వాలనుకుంటున్నారో మనం ఆపర్చునిటీస్ అన్ని చెప్పాలి తప్ప నువ్వు ఇది అవ్వు, నువ్వు ఇలా ఉండు అనేది మనం చెప్పకూడదు అని చెప్తారు ఆయన. ఫర్ ఎగ్జాంపుల్ ఇప్పుడు అంతే కదా, ఇప్పుడు జీసస్ లా నువ్వు తయారవ్వాలి అంటే జీసస్ ఆల్రెడీ ఉన్నారు మనకు భూమి మీద, మరో ఇంకో జీసస్ ఎందుకు? పత్రిజీ ఆల్రెడీ ఉన్నారు, ఇంకొక పత్రిజీ మనకు అవసరం లేదు కదా. ఆ బిడ్డ అంతకు మించి ఇంకేదైనా అవడానికి వచ్చారేమో. సో అది మనం అంత ఓపెన్ గా వాళ్ళకి వాళ్ళు ఏదైనా ఎంచుకొని ఏదైనా చేయగలిగేటంతటి స్వేచ్ఛని మనం ఇచ్చినప్పుడు మాత్రమే వారి లోపల అసలు వారు ఏంటి అనేది తెలుసుకొని ఆ రకంగా వారు తయారవడానికి అవకాశం ఉంది అని చెప్తారు ఆయన. సో నువ్వు ఎంత విషయంలో కొలదగ్గర వర్పుడుతూడదు, రొమ్మ ముఖ్యమైన విషయం ఇదా పని ఆనం అంటే విషయంలో వర్పుర్తి చూడకూడదు. இந்த மாதத்துல சேரு, இல்லை இந்த மாதம் தான் நல்லது, இந்த மாதம் தான் உயர்ந்தது, கிறிஸ்து மதம் தான் உயர்ந்தது, இல்லை மகாமல மதம் தான் உயர்ந்தது, ஹிந்து மதம் தான் உயர்ந்தது, இந்த மாதிரி எதுவுமே சொல்லக்கூடாது. ஜீசஸ் கிறிஸ்ட் ரொம்ப உயர்ந்தவன், இந்த மாதிரி எதுவும் சொல்லக்கூடாது. நம்ம வற்புறுத்தக்கூடாது, இதுதான் நல்லது, இந்த மாதிரி தான் நீ இவர் தான் நீ வந்து இவர் பின்னாடி தான் இவருடைய ஜாடைகள் தான் நீங்க போகணும் அப்படின்ட்டு நம்ம எதுவுமே வற்புறுத்தி சொல்லக்கூடாது. நம்ம சொல்ல வேண்டிய கடமை என்ன, ஒரு பெற்றோர் நம்ம சொல்ல வேண்டிய கடமை என்னன்னாக்கா, ஜீசஸ் கிறிஸ்ட் இந்த விதமான வேலைகள் பண்ணாரு, முகமது இந்த வேலைகள் பண்ணாரு, அந்த மாதிரி யார் யார் எந்தெந்த திறமையா இருக்கிற வேலைகள் பண்ணாங்களோ அந்த வேலைகளை சொல்லி அவங்களுடைய அவங்களுடைய விஷயத்த மேல விழிப்புணர்வு தான் கொடுக்குறத தவிர அந்த மாதிரி ஆயிடு, இந்த மாதிரி ஆயிடு அவன் சொல்லக்கூடாது. ஜீசஸ் கிறிஸ்டா நீ ஆயிடு அவன் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஏற்கனவே ஜீசஸ் கிறிஸ்ட் வந்துட்டார்ல, அதே மாதிரி நம்ம பத்திரிஜி இருக்காரு, பத்திரிஜியாட்ட நீ ஆனும் அப்படி வற்புறுத்தி பண்ணி சொல்லக்கூடாது. பத்ரிஜிக்கு இந்த மாதிரி குணங்கள் இருக்கு, இந்த மாதிரி அவர் நடக்கிறாரு, அதே மாதிரி ஜீசஸ் கிறிஸ்ட் குணங்கள் இருக்கு, இந்த மாதிரி அவர் நடந்தாரு அந்த விஷயத்த அவங்கள பத்தி விளக்கமா சொல்லி விட்டுருந்த தவிர அவங்களோட ஞானம் அந்த வற்புறுத்த கூடாது. எப்ப நீங்க எல்லாருடைய எல்லா மதங்களுடைய ஆசான்களை பத்தியும் குருமார்கள் பத்தியும் அவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்குறீங்களோ, ஞானத்தை கொடுக்குறீங்களோ, கொடுத்துட்டு அவங்களுக்கு விட்டுணும் அவங்க எப்படி ஆனான்ற விஷயத்த. ஏன்னா அவங்களுக்கு நம்ம குழந்தைகள் வந்து நம்மளுக்கான அதிகமான ஞானம் உள்ளவங்க, நம்ம வற்புறுத்தி நம்ம வழியில் எடுத்து வரணும் சொல்ற செய்யறதுனால்தான் அவங்களுடைய உண்மையான விஞ்ஞானத்தை அவங்க மனதிடுறாங்க, அவங்களுக்கு உள்ள இருக்கிற அறிவை அவங்க மனதிடுறாங்க. ஏன்னா நம்ம வற்புறுத்துறோம், அந்த மாதிரி வற்புறுத்தாத எல்லா விஷயங்களும் எடுத்து காட்டி அவங்களுக்கு இது இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி இவங்க இந்த மாதிரி இவங்க இந்த மாதிரி அவங்க எல்லா விஷயங்களும் எடுத்து காட்டி அவங்களுடைய நிர்ணயத்துக்கு அவங்களுடைய முடிவு அவங்களை விட்டுருந்த தவிர நம்மளை வற்புறுத்தி இந்த மாதிரி ஆகணும் இந்த மாதிரி நீ செஞ்சு ஆகணும் அப்படின்ட்டு நம்ம செய்யக்கூடாது. என்ன செய்ய வந்திருக்காங்களோ அவங்களுடைய வாழ்க்கையோடைய ப்ரோக்ராம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி அவங்களை போறதுக்கு நம்ம உதவியா இருக்கணும் தவிர வற்புறுத்தல் இருக்கக்கூடாது. ஓகே, அதே முக்கியங்கா ஏம் சொல்றாரంటే மனம் பிள்ளல்னி ஒக்கறதோ ஒக்கர் போல்சி மனம் கம்பாரிசன் అనే చేయకూడదు. దానికి ఎంతో చక్కటి ఎగ్జాంపుల్ చెప్తారు ఆయన. ఒక పక్షిని ఎగిరే గుణం మీద మనము జడ్జిమెంట్ చేసినప్పుడే ఇంకో పక్షితో చేస్తేనే అది బాగా ఎగరగలుగుతుందని చెప్తాం. లేదు ఒక చేప ఉందనుకోండి, ఇదే గుణం మీద మనం దాన్ని జడ్జి చేయగలం. ఒక పక్షిని చేపని పోల్చామనుకోండి, ఆ పక్షి ఎప్పటికీ ఈదలేదు, ఈ చేప ఎప్పటికీ ఎగరలేదు. పిల్లలు కూడా అంతే, వాళ్ళకి ఒక సొంత టాలెంట్ ఏదో ఉంటుంది. అంటే ఒకరు బాగా పాడగలుగుతారు, ఒకరు డాన్స్ చేయగలుగుతారు, ఒకరు ఇంకేదైనా తయారు చేయగలుగుతారు. దానిని మనం గమనించి ఆసక్తిని
వాళ్ళని అందులో మనం వాళ్ళు ఎదిగేటట్టు మనం సహాయ సహకారాలు అందించాలి తప్ప ఆ పిల్లలు ఒక ప్రోగ్రామ్కి వెళ్ళారు నువ్వు కూడా వాళ్ళ తయారవు వాళ్ళందరూ ఇప్పుడు పాడుతా తీగా వెళ్తున్నారు కాబట్టి మనం కూడా పాటలు నేర్పిద్దామని ఎప్పుడు పోలిక చేసి వాళ్ళకి అలా తయారు చేయాలని మనం ప్రయత్నించకూడదు. ఆ బిడ్డ జీవితకాలం అంటే ఒక పక్షిని నువ్వు ఈదలేవు అని చెప్తే అయ్యో నేను ఎప్పటికీ ఈదలేనని ఎగరగలే గుణం ఉందని కూడా అది మర్చిపోతుంది. సో ఎప్పటికీ నేను ఒక చెడ్డదాన్ని నాకేమి రాదు అనుకుంటుంది. అలాగే ఒక చేప నువ్వు ఎగరలేవు అంటే నేను ఎప్పటికీ అది ఈదగలను అద్భుతంగా అనే విషయాన్ని మర్చిపోతుంది. అలా ఒక పిల్లలు కూడా వాళ్ళ దగ్గర ఏదైతే గుణం ఉందో దాన్ని మనం ప్రోత్సహించాలి తప్ప లేనిది పట్టుకొని పక్క పిల్లలను చూసి కంపారిజన్ ఎప్పుడూ చేయకూడదని చెప్తారు. మళ్ళీ అగైన్ ఈ కంపారిజన్ చేయకుండా వాళ్ళను వాళ్ళగా మనం గుర్తించాలి అంటే తల్లిదండ్రులు ఎరుకను కలిగి ఉండాలి. ఆ ఎరుకను కలిగి ఉండాలి అంటే వీరు ఎప్పుడు ధ్యానంలో ఉండాలి, వారు ఆ తెలుసుకోవాలి ఎవరికి వారికి సొంత వ్యక్తిత్వం ఉంటుంది, ఎవరికి వారు ఒక సొంత నిర్ణయంతో వస్తారు అనేది వారు ధ్యానంలో ఉన్నప్పుడు మాత్రమే ఆ ఎరుకను కలిగి ఉంటారు. అప్పుడే వాళ్ళు ఈ కాన్షియస్ పేరెంటింగ్ చేయగలుగుతారు అని చెప్తారన్నమాట. ఓకే, ఇన్నొరు ముఖ్యమైన విషయం అనక నమ్మ ఎప్పుడే நம்ம குழந்தைங்களை மற்ற குழந்தைங்களோட கம்பேர் பண்ணி பார்ப்போம், அதாவது ஒப்பிட்டு பார்ப்போம். அவங்க அந்த மாதிரி இருக்காங்க, நீ இந்த மாதிரி இரு, நீ இந்த மாதிரி அவர மாட்டேன்ற, அந்த மாதிரி மற்றவங்களோட கம்பேர் பண்றதும். கம்பேர் பண்றதுனால நம்ம குழந்தைகள்ல உள்ள இருக்கிற திறமைகள் எல்லாம் நாசனமா போயிடும், வெளியே வராது. ஏன்னா ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு பிரத்யேகமான ஒரு அறிவோடு வர்றாங்க, அவங்க சாதிக்கிறது என்னன்ற அவங்க ப்ரோக்ராமோட வர்றாங்க. நீங்க ஒப்பிட்டு பார்த்து அவங்க அந்த மாதிரி இருக்காங்க, நீ இந்த மாதிரி இருக்க, அவன் பிளஸ் டூல படிச்சு ஃபர்ஸ்ட் வாங்கிட்டான், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரான், நீ அவர மாட்டேன்ற, நீ அந்த மாதிரி படிக்கணும். நீங்க ஒப்பிட்டு பாத்தீங்கன்னாக்க அந்த மாதிரி நம்ம வற்புறுத்தி நம்ம பண்ணணும், கம்பேர் பண்ணணுக்க அவங்க உள்ள இருக்கிற திறமைய நம்ம வெளியேற்ற முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திறமையோட வர்றாங்க, நீங்க கம்பேர் பண்ணதால திறமைய அவங்க எழுந்துருவாங்க. ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கிறோம், ஒரு பறவை இருக்கு, பறவை வந்து பறக்கும் இல்லையா, பறக்கிற திறமை இருக்கு பறவைக்கு. அதே மாதிரி ஒரு மீன் இருக்கு, மீனுக்கு வந்து நீச்சல் அடிக்கிற திறமை இருக்கு, தண்ணியில ரொம்ப வேகமா நீச்சல் அடிக்கும், அது அந்த திறமை இருக்கு. பறவைக்கு ஆகாயத்துல பறக்கிற திறமை இருக்கு. இப்ப நீங்க மீன் எடுத்துட்டு வந்துட்டு நீ பறக்க முடியல பறக்க முடியல அப்படின்னு சொன்னாக்க என்ன ஆகும்? அதே மாதிரி பறவை எடுத்துட்டு வந்து நீ வந்து நீச்சல் அடிக்க முடியல நீச்சல் அடிக்க முடியல அப்படின்னு சொன்னாக்க என்ன ஆகும்? அவங்க உள்ள இருக்கிற திறமை மறந்துடுவாங்க. அவங்க பறவை எப்பயுமே வருத்தமா இருக்கும், ஐயோ நான் என்ன நீச்சல் அடிக்க முடியலையான்ட்டு. பறவை எப்படி நீச்சல் அடிக்க முடியும்? அதுக்கு இருக்கிற திறமை என்னன்னாக்க அது வந்து ஆகாயத்துல ரொம்ப அற்புதமா பறக்கும் இல்லையா. நீ நீச்சல் அடிக்க, நீ நீச்சல் அடிக்கணும் நீச்சல் அடிக்கணும் சொன்னாக்க பறவையோட அதுக்கு இருக்கிற திறமை பறக்கிற திறமை அதை மறந்துடும். அது மறந்துட்டு ஐயோ என்ன நீச்சல் அடிக்க முடியலன்னு வருத்தம் உட்காந்துருக்கும் இல்லையா. அதே மாதிரி மீனுக்கு நீ பறக்க முடியல பறக்க முடியலன்னு சொன்னாக்க மீன் வந்து தனக்கு இருக்கிற திறமை என்ன திறமை? அற்புதமா நீச்சல் அடிக்கும், நீச்சல் அடிக்கிற திறமையை மறந்துடும். வந்துட்டு ஐயோ நான் பறக்க முடியல பறக்க முடியலன்னு வருத்தம் உட்காந்துருக்கும். இதெல்லாம் எப்படி வருது? இதெல்லாம் நம்ம சொல்ற வற்புறுத்தினால வருது. பறவையும் மீனையும் ஒப்பிட்டு எப்படி பார்க்க முடியும்? அதே மாதிரி ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு திறமையோட பறக்கிறது. பெற்றோர்களா இருக்கிற நம்மளுடைய வித்தியாசம், நம்மளுடைய கடமை என்னன்னாக்க அவங்களுடைய அவங்க உள்ள இருக்கிற திறமையை நம்ம கண்டுபிடிச்சு அந்த திறமையை அவங்க வளர்த்துக்கிற மாதிரி நம்ம உதவணும். அப்படி இல்லாத மற்றவங்களோட கம்பேர் பண்ணி அவங்களுக்கு இருக்கிற உண்மையா திறமையை நம்ம நாசனம் பண்ணக்கூடாது. அவங்க திறமையை அவங்களே கண்டுபிடிச்சி வெளியேறுற மாதிரி நம்ம உதவணும் தவிர மற்றவங்களோட கம்பேர் பண்ணி அவங்களுடைய திறமையை அவங்களுடைய உண்மையா திறமையை நம்ம வெளியேற்றால அமைக்கி வச்சிடக்கூடாது. அது நம்ம மீன் அப்புறம் வந்து பறவை உதாரணம் சொல்றோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அவங்களுடைய திறமையை நம்ம வெளியேற்றுறோம்னாக்க முதல்ல நம்மளுக்கு விழிப்புணர்வு வரணும். நம்மள பெற்றோர்கள் பெற்றோர்களா இருக்கிற நம்மளுக்கு விழிப்புணர்வு இருக்கணும். நம்மளுக்கு விழிப்புணர்வு இருக்கணும் எப்படி வரும்? அது ஜானம் மூலியமா தான் வரும். ஸோ பெற்றோர்கள் முதல்ல ஜானம் பண்ணி அவங்க யாரு அவங்க விஷயம் என்ன தெரிஞ்சுங்கன்னாக்க அந்த விழிப்புணர்வோட அப்ப நம்ம தெரிஞ்சுப்போம். நம்ம குழந்தை வந்து தானு தன்னுடைய ப்ரோக்ராம் பிரகாரம் வந்திருக்கு இந்த உலகத்துக்கு எப்படி வந்திருக்கு குழந்தை, நம்ம தான் வரவேற்றோம் இல்லையா. ஸோ அதனுடைய லட்சியம் என்ன நிறைவேறது, அது ஒரு லட்சியத்தோட வந்திருக்கு. அதனால நம்மளுடைய ஆசைகள் நம்மளுக்கு நிறைவேற ஆசைகள் எல்லாம் அவங்க தலைமையில வச்சு நீ டாக்டர் தான் ஆகணும் அந்த மாதிரி கம்பல் பண்ணாக்க அவங்களால அவங்களோட உண்மையை திறமையை நம்ம வெளியே முடியாது. அதுவும் இல்லாத அவங்களுக்கு அவங்களுடைய திறமைக்கு விரோதமா இருக்கிற ஒரு விஷயத்து மேல அவங்கள நம்ம வற்புறுத்தி எடுத்து வந்தோம்னாக்க அவங்க திறமையும் எழுந்துருவாங்க. நம்ம சொல்ற விஷயத்துல மாதிரி அவங்க திறமை காட்ட முடியாது, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது
முடியாது. இப்ப எப்படி பறவை வந்து நீச்சல் சொன்ன இருக்க அடிக்க முடியுமா? மீனை வந்து காத்துல இருக்குமா இல்லையா? சோ அந்த மாதிரி நம்ம குழந்தைகளை வற்புறுத்தி அவங்க திறமைய வெளியேற்றுறதுக்கு நம்ம உதவணும் தர, அந்த மாதிரி உதவுறதுக்கு முதல்ல பெற்றோர்களுக்கு விழிப்புணர்வு தேவை. அது தியானம் பண்ணாதான் வரும். எப்ப நம்ம தியானம் பண்றோமோ அப்ப நம்ம தெரிஞ்சுப்போம் நம்ம மூலமே வந்த இந்த குழந்தை. முதல்ல இந்த குழந்தை நம்ம சொந்த குழந்தை நினைச்சு கூடாது. நம்ம மூலமா நம்ம பெற்றோர்கள் ஒரு மூலகம். இந்த குழந்தைன்றது இந்த உலகத்துக்கு வரத்துக்கு நம்ம ஒரு சாதனம் தான். அதை தவிர இந்த குழந்தை நம்ம சொந்தம் நினைச்சு கூடாது. சொந்தம் நீங்க நினைச்சிக்கனாக்க நம்மளுடைய தலைவர் நம்மளுடைய இஷ்டங்கள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் தலைமை உட்கார வச்சிருவோம். அவங்க அவங்களுடைய வாழ்க்கையை ஒரு லட்சியத்தோட வந்திருக்காங்க, பிறந்திருக்காங்க. அந்த மாதிரி அவங்கள எப்ப அது வரும்? நம்ம நம்ம நம்மளுடைய பெற்றோர்கள் எப்ப வரும்? பெற்றோர்களுக்கு தியானம் பண்ணதான் அந்த விழிப்புணர்வு வரும். ஸோ அந்த மாதிரி விழிப்புணர்வோட தியானம் பண்ணி வந்த பெற்றோர்கள் அந்த விழிப்புணர்வு வந்தாங்கன்னா அதுதான் நம்ம சொல்ற கான்சியஸ் பேரண்டிங். அதான் விழிப்புணர்வோட பெற்றோர்கள் ஆறுது அப்படின்னா முதல்ல பெற்றோர்கள் விழிப்புணர்வு தேவை. அது தியானம் மூலியமா தான் வரும். ஓகே, பிள்ளைங்க సహజమైన వాళ్ళు కొన్ని గుణాలను కలిగి ఉంటారు. ఏ టైంలో ఎప్పుడు చేయాలి ఏంటన్నది వాళ్ళకు ఒక టైం ఉంటుంది. అలా కాకుండా మనకు నచ్చినట్టుగా వాళ్ళు త్వరగా ఇలా నేర్చేసుకోవాలి, త్వరగా అలా చేయాలి అంటే వాళ్ళు మొత్తంగా ఏమీ చేయకుండా పాడైపోతారు అని చెప్తాడు ఆయన. ఎందుకంటే దాన్ని కూడా ఒక చక్కని ఉదాహరణతో ఆయన వివరిస్తారు. ఒక చామంతి పువ్వు ఉంది, అది ఒక మొగ్గగా వచ్చి నెమ్మదిగా అది వికసించినప్పుడు ఎంతో పరిమళ భరితంగా ఎంతో అందంగా తయారవుతుంది. అలా కాకుండా మనం దాన్ని త్వరగా ఆ మొగ్గని పువ్వు చేయాలనుకున్నాం అనుకోండి, అది దాని వయసు రాకుండానే దాన్ని మనం విడదీసినప్పుడు మొత్తం అది మురిగిపోయి ఆ చామంతి పువ్వు అంతా కూడా వికసించడం మాని పైగా వాడిపోతుంది. అలాగే పిల్లలు కూడా వాళ్ళు సహజమైన ఆ సహజత్వాన్ని మనం చంపేయకూడదు, వాళ్ళ ఉత్సాహాన్ని మనం ఇది చేయకూడదు. వాళ్ళంతలో వాళ్ళు నేర్చుకునే టైంని మనం ఇవ్వాలి. ఆ పువ్వు అదంతా అది ఆ పరిమళంగా వికసించినప్పుడు ఎలాగైతే పరిమళ భరితంగా ఉంటుందో ఒక బిడ్డకు కూడా మనం ఆ సమయాన్ని ఇవ్వాలి, ఆ స్వేచ్ఛని ఇవ్వాలి అని చెప్తారు ఆయన. ఎంతో అద్భుతంగా. సో ఒవ్వొరు మనిషికి ఏదాదు అవంగ వాళ్ళకి అడయం అబ్బినాక சில సమయం తేవ. సమయத்துக்கு நம்ம సమయం கொடுத்தாதான் நம்ம எல்லா காரியங்களும் பண்ண முடியும். நம்ம ரொம்ப தொந்தரவுப்பட்டு அவசரப்பட்டு அந்த சமயம் கொடுக்காத திடீர் முடிவு சீக்கிரம் முடியணுனாக்க அது முடியாது. அது வந்து நாசனமா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பாழா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கலாம். ஒரு சாமந்தி பூ இருக்கு, அந்த சாமந்தி பூ வந்து சின்ன அது பூ வந்து சின்ன சின்ன வளர்ந்து கொஞ்சம் சமயம் அனுப்புறதா முடிச்சா அது பெரிய பூவை வளர்ந்து நம்மளுக்கு நல்ல சுமைகள் அதாவது நல்ல வாசனை கொடுக்க ஆரம்பிக்கும். அப்படி இல்லாத அந்த பூ சின்ன பூலேருந்து பெரிய பூ ஆறதுக்கு அது பட்லேருந்து பெரிய பூ ஆறதுக்கு சில சமயம் தேவை இருக்கு இல்லையா? அந்த சமயம் நம்ம கொடுக்காத அது சின்ன 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 பூவாக இருக்கும்போது உடனே அது ரெக்கைகள்லாம் விரிச்சு பெருசாக்கணும் அப்படி நினச்சா என்ன ஆகும்? எந்த விஷயத்துல அவங்க முன்னேறணும் அப்படின்னு நினச்சாலோ அந்த விஷயத்துல அவங்க முன்னேறதுக்கு நம்ம அவங்களுக்கு சமயத்தை ஒதுக்குறோம், சமயம் கொடுக்கணும். மற்றவங்களோட ஒப்பிட்டு பாட்டு அவன் சீக்கிரம் மாட்டானே, நீ சீக்கிரம் பண்ண முடியல அப்படின்ட்டு நம்ம ரொம்ப அவசரப்படுத்துறோம் வச்சோன்னே நம்ம ரொம்ப அவசரப்படுத்துறாங்க. அவனுக்கு இருக்கிற தரவு பிரகாரம் அவன் வரான். அந்த சமயத்தை கொடுத்தாலும் அவன் வாழ்க்கையில முன்னேறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு தரம் ஒரு 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 வேலை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்த்து மற்றவங்களை கம்பேர் பண்ணி பார்த்து அது முடிஞ்சு போச்சு நீ சீக்கிரம் முடிஞ்சிட்டு ரொம்ப வற்புறுத்துறோம்னாக்க இப்ப நம்ம பூ என்ன பண்ணோம்? அது சமயத்துக்கு கொடுத்தாதான் முழுசா அது விரிஞ்சு நல்ல சுமையை நம்மளுக்கு சில வாசல் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லாத வேற ஏதோ பூ சீக்கிரம் வந்துச்சு இது வரல அப்படின்னு நம்ம புரிஞ்சு ஒவ்வொரு அக்கையும் இழுக்க ஆரம்பிச்சோனாக்க அந்த பூ வந்து பாழா போயிடும் இல்லையா? அதே மாதிரி நம்ம பசங்களுக்கு கூட நம்ம அவங்க வாழ்க்கையில எந்த வேலை பண்றதா இருந்தாலும் அந்த வேலை பண்றதுக்கு வேண்டிய சமயத்தை அவங்களுக்கு கட்டாயம் கொடுத்தாகணும். நம்ம வற்புறுத்தி மற்றவங்களோட கம்பேர் பண்ணி சீக்கிரம் பண்ணு உன்னால் பண்ண முடியல, உங்களுக்கு தெரியாதா உன்னால் முடியலையே அப்படின்ட்டு அவங்கள மாதிரி ரொம்ப பாரத்தில் இருக்கக்கூடாது, வற்புறுத்தல் கூடாது, கம்பேர் பண்ணக்கூடாது, வற்புறுத்தல் கூடாது. அவங்களுக்கு இருக்க சமயத்தை நீங்க கொடுத்தீங்கனாக்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் நல்லபடியா வாழ்ந்து நல்லபடியா அவங்க எல்லா காரியத்தையும் பண்ணக்கூடிய திறமை இருக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? மற்றவங்கள கம்பேர் பண்ணி அந்த மாதிரி தான் பறவையும் நம்ம மீனும் நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும். அந்த மாதிரி
அந்த திறமையை அவங்களுக்கு உள்ள இருக்கிற திறமையை வெளியேற்றத்துக்கு வேண்டிய சமயத்தை நம்ம அவங்களுக்கு கட்டாயம் கொடுத்தாகணும். அந்த சமயத்துல நம்ம அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணணும், நம்ம வந்து டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது, அதாவது அவங்க நிருத்தப்படுத்தக்கூடாது, உற்சாகத்தை கொடுத்து அவங்கள என்கரேஜ் பண்ண தவிர நம்ம அவங்கள வற்புறுத்தி சீக்கிரம் பண்ண சீக்கிரம் பண்ண சீக்கிரம் பண்ணிட்டு அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது. எப்ப நம்ம அந்த மாதிரி முழுசா முழுசா நம்ம முழு சுதந்திரத்தை நம்மளுடைய சப்போர்ட்டை அவங்களுக்கு கொடுப்போமோ, தைரியத்தையும் கொடுப்போமோ, அப்ப அவங்க நல்லபடியா எல்லா காரியங்களும் வெற்றி அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு உள்ள இருக்கிற திறமையை நல்லபடியா வெளியேற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. పిల్లలకి మనం గెలుపు ఓటములు సహజము అనేది నేర్పించాలి అంటారు, అంతే కదా. ఇప్పుడు ప్రతి ఒక్కరూ గెలిచాలి అని అనుకుంటే కొందరు ఓడిపోతేనే కొందరు గెలుస్తారు. ఆ రెండు ఈక్వల్ గా తీసుకోవడం నేర్పించాలి, అప్పుడు మాత్రమే జీవితంలో వాళ్ళు ఎంతో కాన్ఫిడెన్స్ తో ముందుకు వెళ్తారు అనేది ఆయన చెప్తారనమాట. దానికి ఒక ఎగ్జాంపుల్ కూడా చెప్తారు ఆయన. ఫర్ ఎగ్జాంపుల్ థామస్ ఎల్వా ఎడిసన్, ఆయన మనకి ఎవరైతే ఈ బల్బును కనుక్కొని మనకి ఈ లైటింగ్ అనేది ఇచ్చారో, ఆయన 1000 సార్లు ఫెయిల్ అయిన తర్వాత 1001వ సారి ఆయన ఆ బల్బుని కనపెడతారు. సో ఆయన మొదలైన ఫెయిల్ అయిన ఫస్ట్ లోనే వాళ్ళ తల్లి కానీ ఇంకొకరు ఆయన డిస్కరేజ్ చేసి నువ్వేం కనిపెట్టావులే, నువ్వేం సాధించావు అని ఉంటే ఈ రోజు మనం ఇంత వెలుగులు ఈ ప్రపంచంలో చూసి ఉండేవాళ్ళం కాదు. సో అక్కడ ఆయన ప్రతిసారి ఓడిపోయిన ప్రతిసారి, అంటే ఆయన అది ఫెయిల్ అయిన ప్రతిసారి కూడా నువ్వు ఇంకా బాగా చేయగలవు. ఈవెన్ ఆయన కూడా చెప్తారు ఆ సమయం ఆయనకి ఇవ్వడం వలన ఎలా కనిపెట్టకూడదు, ఏం చేస్తే నేను బల్బుని కనిపెట్టలేకపోయినా తెలుసుకున్నాను, 1000 సార్లు నేను ఏం చేయకూడదు నేర్చుకున్నాను, 1001వ సారి అప్పుడు నేను కనిపెట్టగలిగాను ఆయన చెప్తారంటే, ఆయన మొదటి ఓటమిని ఓటమిగా ఆ తల్లి స్వీకరించలేదు, ఆయన కూడా అది ఓటమి అనుకోకుండా మళ్ళీ మళ్ళీ ప్రయత్నం చేశారు. ఎప్పుడు ఆయనకు ఆ సమయం ఇచ్చి గెలుపు ఓటమి అనేది లేదు, ఎప్పుడు కూడా మనం ప్రయత్నం చేస్తూ ఉంటే చక్కగా సాధించవచ్చు, ఇప్పుడు కాకపోతే ఇంకొకసారి అనేది ఆవిడని ఆయనకు నేర్పబడింది కాబట్టి అద్భుతంగా ఈ రోజు మనం లైట్ ని చూడగలిగాం. సో ఆయన కూడా దాన్ని ఎంతో చక్కగా పాజిటివ్ గా స్వీకరించారు. 1000 సార్లు నేను ఏం చేయకూడదో నేర్చుకున్నాను, 1001వ సారి ఏం చేయాలో చేశాను, అప్పుడు బల్బును కనిపెట్టగలిగానని. సో పిల్లలకు కూడా మనం గెలుపు ఓటములు సహజము అనేది నేర్పించాలి, రెండుటిని సమస్థితిలో తీసుకోవడం అనేది నేర్పించాలి. వాళ్ళు మంచిగా మార్క్స్ వచ్చినప్పుడు ఆనందపడిపోయి మనం వాళ్ళకి బాగా ఎంకరేజ్ చేసి అన్ని కొనివ్వడము, లేదంటే వాళ్ళు కొంచెం లేదు అన్నప్పుడు డిస్కరేజ్ చేయడం చేయకూడదు. రెండింటిని మనము ఎప్పుడైతే యాక్సెప్ట్ చేస్తామో వాళ్ళలో ఆ కాన్ఫిడెన్స్, ఇట్ ఈస్ ఓకే టు ఫెయిల్, అంటే ఒకసారి ఫెయిల్ అయినా పెద్ద విషయం కాదు, నేను ఇంకొకసారి ప్రయత్నించవచ్చు, అంతులేని అవకాశాలు ఈ భూమి మీద ఉన్నాయి అనేదే మనం ఎప్పుడు వాళ్ళకి తెలియజేస్తూ ఉండాలి అని చెప్తారు. இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம குழந்தைகளுக்கு கத்துக் கொடுக்கறது என்னன்னாக்க, நம்ம வாழ்க்கையில எல்லா நிறைய விஷயங்கள் நம்ம பண்றோம் இல்லையா, நிறைய கர்மங்கள் பண்றோம், நிறைய காரியங்கள் பண்றோம், எல்லா காரியங்களையும் நம்ம வெற்றி அடைகிறோமா இல்ல எல்லா காரியங்களும் நம்ம தோல்வி அடைஞ்சிடுறோமா இல்லையே? சோ இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். வெற்றி தோல்வின்றது சமமா எடுத்துக்கணும். வாழ்க்கையில விளையாடுறாங்க, விளையாடும் போது என்ன, ஒருத்தர் ஒருத்தர் வெற்றி அடைவாங்க, ஒருத்தர் தோல்வி அடைவாங்க, தோல்வி அடைவாங்க அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சா, அவங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சா இல்லையே இல்லையே? அதனால வாழ்க்கையில பண்ற எல்லா விஷயம் நம்ம விளையாட்டா எடுத்துக்கணும். விளையாட்டு என்ன, வெற்றி தோல்வி எல்லாம் சமமா எடுத்துப்பாங்க இல்லையா? தோல்வி அடைஞ்சவங்க அத்தனை பேரும் அவங்க போண்டி வச்சு விட்டுறாங்களா இல்லையே? இன்னைக்கு தோல்வி அடைகிறாங்க, நாளைக்கு அவங்க வெற்றி அடைவாங்க, அது என்ன இருக்கு? சோ வாழ்க்கையில எல்லா சம்பவங்களும் நம்ம விளையாட்டா நினைச்சுக்கணும். விளையாட்டு நினைச்சு ஆனந்தமா நம்ம வாழ்க்கையை வாழ முடியும். சோ வெற்றியும் தோல்வி என்ற விஷயத்த ரெண்டுத்தையும் சமமா எடுத்துக்கிற மாதிரி, சமநிலைகள் எடுத்துக்கிற மாதிரி மனப்பக்குவத்தை அவங்களுக்கு உருவாக்கணும். அந்த அளவுக்கு நம்ம குழந்தைகளை வளர்த்தணும். அதனால ஒரு நீங்க நிறைய மார்க் வாங்கியாச்சுட்டு, ஓ நிறைய மார்க் வாங்கி ரொம்ப அப்படியே புகழ்ந்து அவங்களுக்கு இருக்கிறத வாங்கி கொடுத்துட வேண்டியது, சரி ஒரு எப்பயோ ஒரு வாட்டி மார்க் வாங்கலனாக்க அவங்களை திட்டுறது, இந்த மாதிரி பண்ணாக்க பிரயோஜனம் கிடையாது. சோ இப்ப நீ ஓகேப்பா, இப்ப கம்மி மார்க் வாங்கிருக்க, ஒன்றும் கவலைப்படாத, கொஞ்சம் முயற்சி பண்ண, கஷ்டமா கொஞ்சம் கஷ்டப்பட்டு படி, எல்லாம் நாளைக்கு நிறைய மார்க் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதிக மார்க் வாங்கி வச்சுட்டு உடனே அவங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு ரொம்ப புகழ் நடக்க கர்வம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வெற்றி தோல்வி என்ற விஷயத்த சமமா எடுக்கிற ஒரு நிலைமையா நம்ம மனப்பக்குவத்தை அவங்களுக்கு நம்ம உருவாக்கலாம். இப்போ அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கலாம். ஓ தாமஸ் ஆல்வா எடிசன் நம்மளுக்கு தெரியும், அவர் அவர் என்ன கண்டுபிடிச்சாரு, எலக்ட்ரிக்கல் பல்ப் கண்டுபிடிச்சாரு இல்லையா? எலக்ட்ரிக்கல் பல்ப் அவர் ஒரே வாட்டி கண்டுபிடிச்சாரா? உடனே அவருக்கு அவருக்கு நிலம் வந்தது, நிலம் வந்தவொடனே அவரு உடனே பல்ப் தயார் பண்ணிட்டாரா இல்லையே? அவர் 1000 வாட்டி பல்ப் எப்படி தயார் பண்றதுன்ற விஷயத்துல தோல்வி அடைஞ்சு தோல்வி அடைஞ்சு அப்புறம்
ஆயிரத்தி ஓராவது வருஷம் ஆயிரத்தி ஓராவது வாட்டி அவங்க பல்பு கரெக்டா கண்டுபிடிச்சாரு. அப்ப ஆயிரம் வாட்டி என்ன பண்ணாரு, ஆயிரம் வாட்டி தோல்வி அடைஞ்சா இல்லையா, அப்ப தோல்வி அடைஞ்சா தோல்வி அடைஞ்சு எல்லாமே அவங்கள கிரேட்டப் பண்ணி அவர் கொடுத்தாரு. நம்ம நம்ம வந்து அவங்களை நிருசாகப்படுத்தினாக்க என்ன ஆகும், உண்மையில கண்டுபிடிக்கிறது முடியாது. ஸோ ஆயிரம் வாட்டி அவங்க முயற்சி பண்ணாரு. அதாவது தோல்வி என்றது கிடையாது, வெற்றி என்றது கிடையாது, எல்லாமே நிரந்தரமா இருக்காது. எத்தனை வாட்டி நம்ம தோல்வி அடைஞ்சாலும் வெற்றிக்கு நம்ம பிரயத்தனம் பண்றோம் இல்லையா, வெற்றி அடைகிறது பிரயத்தனம் பண்றோம்ன்ற விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கினாக்க, நல்லா அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தாக்க அதுக்கு நம்ம முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த விழிப்புணர்வு நம்ம நம்மளோட பெற்றோர்கள் வரணும். அந்த மாதிரி விஷயங்களை நம்ம குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்தாக்க தோல்வி அடைஞ்சாக்க நீ வந்து வருத்தப்படக்கூடாது, வெற்றி அடைஞ்சாக்க நீ கர்வப்படக்கூடாது இல்லையா. ஸோ ஆயிரம் வாட்டி அவர் தோத்துட்டார், தோல்வி அடைஞ்சார். யாரு, தாமஸ் ஆல்வா எடிசன். அவர் வந்து காலப்பள்ளியே ஆயிரத்தி ஓராவது வாட்டி அவர் பக்காவா பல்ப் கண்டுபிடிச்சார். அவருக்கு என்ன தெரிஞ்சது, நான் வந்து ஆயிரம் வாட்டி நான் முயற்சி பண்ணேன், தோல்வி அடைஞ்சு அவர் சொல்ற சரியான பல்ப் எப்படி கண்டுபிடிக்கணும் அந்த விஷயத்த நம்ம நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு இதெல்லாம் தவறான வழியும் தெரிஞ்சுக்கினேன். ஆயிரம் வாட்டி நம்ம நான் பண்ண எல்லா வழியும் தவறான வழியும் தெரிஞ்சுக்கினேன், தோல்வி அடையில அவரு இல்லையா. ஆயிரம் தவறான வழிகள் நான் தெரிஞ்சுக்கிட்டு ஆயிரத்தி ஓராவது வாட்டி சரியான வழிக்கு வந்திருக்கேன், ஆயிரம் வாட்டி தோல்வி அடைஞ்சு சொல்லல அவரு. அதே மாதிரி நம்ம குழந்தைகளுக்கு வெற்றியும் தோல்வியும் சம நிலைமையில எடுக்கிற மனப்பக்குவத்தை கத்து கொடுக்கணும். தோல்வி அடைஞ்சாங்க இப்ப பாத்தீங்கன்னா, நம்ம பாத்தீங்கன்னா தோல்வி அடைஞ்சவங்க எத்தனை பேர் மார்க் வரலன்னு எத்தனை பேர் தற்கொலை படிக்கிறாங்க, அதெல்லாம் அதுக்கெல்லாம் என்ன காரணம், சமநிலைமை கிடையாது, அவங்களுக்கு விழிப்புணர்வு கிடையாது. அந்த விழிப்புணர்வு கிடையாதுனாக்க நம்ம நம்மளோட பெற்றோர்களுக்கு அந்த விழிப்புணர்வு வரணும். அந்த மாதிரி சின்ன வயசுல இருந்து அவங்களுக்கு தோல்வியும் வெற்றியும் சமமா எடுக்கிற ஒரு மனப்பக்குவத்தை கத்து கொடுத்தோம்னாக்க ஏன் சாவறாங்க, மார்க் கம்மியாச்சு சுற்றுவாங்க. மார்க் கம்மியாச்சுன்னா வாழ்க்கையா இல்லையா, தற்கொலை படிக்கிறது தான் வாழ்க்கையா, அதுக்காக வாழ்க்கை இந்த உலகத்துக்கு வந்திருக்கும் இல்லையே. ஸோ நம்ம குழந்தைகளுக்கு நல்லது கெட்டது முக்கியமா நம்ம சொல்ல போனாக்க வெற்றியும் தோல்வியும் சம நிலைமையில எடுக்கிற மனப்பக்குவத்தை கத்துக் கொடுக்க வேண்டியது பெற்றோர்களுக்கு ரொம்ப 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 தேவை இருக்கிற ஒரு கட்டாயப்படுத்துற ஒரு குவாலிட்டி இல்லையா. அது நம்ம நம்ம முதல்ல நம்ம பெற்றோர்களுக்கு விழிப்புணர்வு வரணும், அது தியானம் மூலியமா தான் முடியும். அன்னிட்டுக்கன்னா முக்கியமானது ஆయన ఏం చెప్తారంటే పిల్లల్ని మనం ఏ రకమైన వాతావరణంలో పెంచితే ఆ రకంగా తయారవుతారు, వాళ్ళ అంతులేని ప్రేమ అవకాశాలు శాంతితో మనం ఉన్నప్పుడు అదే భావాలు వాళ్ళు నేర్చుకుంటారు. విద్వేగం ద్వేషాలు ఉద్వేగభరితమైన వాతావరణంలో పెంచితే వాళ్ళు కూడా ఆ ద్వేషపూరితమైన వాతావరణంలోనే పెరుగుతారు, ఆ ద్వేషంగానే ఉంటారు ఎప్పుడు అనేది. సో ఎటువంటి పరిస్థితుల్లో మనం పిల్లలు పెంచుతున్నాము, ఆ ఇంటి వాతావరణం అనేది చాలా చాలా ముఖ్యము. దానికి మళ్ళీ అగైన్ కాన్షియస్నెస్ ఆయన అనేది ఆ తల్లిదండ్రులు ఎరుకను కలిగి ఉన్నప్పుడు మాత్రమే ఆ ప్రేమ శాంతి కరుణ అనే గుణాలతో వారు ఎప్పుడైతే ఉంటారో అదే చూసి పిల్లలు కూడా నేర్చుకొని అలానే తయారవుతారు. వాళ్ళు ఒక స్పాంజ్ లాగా ఉంటారు, అక్కడ నీరున్నా ఆ స్పాంజ్ పీల్చుకుంటుంది, కాఫీ ఒలిపినా పీల్చుకుంటుంది. అలానే పిల్లలు కూడా అక్కడ మన ఇంటి వాతావరణం ఎలా ఉందో అది వాళ్ళు గమనించి చూసి ఇమిటేట్ చేస్తారు. కాబట్టి దాన్ని సరిగా ఉండాలి, ప్రేమపూరితంగా ఉండాలి ఆ వాతావరణం. అంటే వాళ్ళకి ఎప్పుడు వాళ్ళు ఏం చేసినా నేనున్నాను, నిన్ను నేను ఎప్పుడూ ప్రేమిస్తున్నాను, నువ్వు అంటే నాకు చాలా ఇష్టము, నాకు అంతులేని ప్రేమతో నేను స్వీకరిస్తున్నాను అనేది మనం ఎప్పుడైతే చూపిస్తామో వాళ్ళు ఎంతో ధైర్యంతో ఆనందంతో ఆ స్వీకరించబడిన ఆ గుణంతో మనం ఎప్పుడైతే ఉంటామో వాళ్ళు హాయిగా ఉంటారు. అంతేగాని వాళ్ళని మనము అంటే ఇలా ఉంటేనే నేను ప్రేమగా ఉంటాను అనేది వాళ్ళకి ఎప్పుడు కనిపించకూడదు అనేది ఆయన చెప్తారన్నమాట. సో అందులో ముఖ్యమైన విషయం ఏంటంటే నమ్మ ఎంత సూళ్ళ నమ్మ కొడదగ వళ్తరమో அது பிரகாரம் தான் அவங்க தயாராகிடுவாங்க. அதனால பெற்றோர்களா இருக்கிற நம்முடைய உண்மையான கடமை ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னாக்க நம்முடைய பொறுப்பு, பெற்றோர்களா இருக்கிற பெற்றோர் பொறுப்பு என்னன்னாக்க நான் அவங்கள குழந்தையா இருக்கிறவங்கள நல்ல சூழ்நிலையில வளர்த்துறோம், எந்த சூழ்நிலை அவங்க வளர்த்துறோமோ அந்த மாதிரிதான் அவங்க உருவாவாங்க. வீட்டுக்குள்ள இருக்கிற சூழ்நிலை எப்ப பாரு சண்டை இந்த மாதிரி இருந்தா எனக்கு என்ன ஆகும், அந்த மாதிரி சூழ்நிலை அவங்க வளர்ந்ததுனால அந்த மாதிரிதான் அவங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தவிர அதே மாதிரிதான் இருப்பாங்க, எவ்வளவு சண்டை போட்டு இருப்பாங்க, எல்லாரும் சண்டை போட்டு இருப்பாங்க இல்லையா.
அந்த மாதிரி. அப்படி இல்லாத நம்ம நம்முடைய சூழ்நிலையை, நம்ம குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலையை ரொம்ப பாசத்தோட அன்போட நம்ம வளர்த்தோம்னாக்க, அதை காட்டணும்னாக்க, அந்த மாதிரி சூழ்நிலை வளர்ந்தவங்க ரொம்ப பாசத்தையும் அன்பையும் எப்பயுமே காட்டுவாங்க எல்லாரோடையும் இல்லையா. இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். குழந்தைகள் வந்து நம்ம என்ன பண்றோம் என்ற விஷயத்தான் பண்ணுவாங்க தவிர, நம்ம என்ன சொல்றோம்ன்ற விஷயத்த அவங்க பண்ண மாட்டாங்க. நம்ம என்ன பண்றோம் அதை பார்த்து அவங்க பண்ணுவாங்க, நம்மளை பார்த்தா கத்துப்பாங்க. நம்ம சொல்றத வச்சு அவங்க கத்துக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம பண்றது ஒண்ணு சொல்றது ஒண்ணு அப்படின்னாக்க, நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் அவங்க கத்துப்பான் தவிர நம்ம சொல்றத அவங்க கேட்க மாட்டாங்க. அதனாலதான் நம்ம தான் முதல்ல அவங்களை செஞ்சு காட்டணும், நம்ம தான் மார்க்கத்தை காட்டணும் அவங்களுக்கு. அதனால நம்ம குடும்பத்துல இருக்கிற சூழ்நிலைய அவங்களுக்கு சாதகமா இருக்கிற சூழ்நிலையா வைக்கணும் தவிர, குடும்பப்படுத்துற சூழ்நிலை, துன்பத்தை கொடுக்குற சூழ்நிலை நம்ம வைக்கக்கூடாது. இன்பத்தை கொடுக்கறது, அன்பையும் பாசத்தையும் கருணையும் தயவும் அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலை நம்ம குடும்பத்துல உருவாக்குறாங்க. அந்த மாதிரிதான் அந்த கூடங்கள் தான் வந்து குழந்தைகள் அந்த மாதிரிதான் வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம குழந்தைகள் அந்த மாதிரி வளர்த்துக்கு முதல்ல நம்மளுக்கு பெற்றோர்கள் நம்மளுக்கு விழிப்புணர்வு வேணும். ஸோ நம்ம விழிப்புணர்வு எனக்கு நம்மளுக்கு ஜானம் தான் கதி, வேற கிடையாது. ஜானம் மூலயமா நம்ம விழிப்புணர்வு எடுத்து வந்து அந்த விழிப்புணர்வோட நம்ம குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலையை நம்ம மாற்றி அம்பையும் பாசையும் பிரேமா தயா இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையை நம்ம எடுத்து வந்து உருவாக்குறோம்னாக்க, அந்த சூழ்நிலை இருக்கிற குழந்தைங்கள் அதே மாதிரி அவங்க வாழ்க்கையில எல்லாமே அதே மாதிரி நடக்கிற மாதிரி அவங்களும் முயற்சி பண்ணுவாங்க. ஸோ இந்த விஷயம் நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா தேவை இருக்கிறது, தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகே, అన్నిటికన్నా ముఖ్యం ఇంకా ఆయన ఏం చెప్తారంటే, అసలు మనము ఆ ఎరుకతో పిల్లల్ని పెంచాలి అంటే ముందు మనం ఎరుకను కలిగి ఉండాలి. ఆ స్వేచ్ఛ, ఇప్పుడు మనం మాట్లాడుకున్నాం, పిల్లలకి స్వేచ్ఛనివ్వాలి, స్వాతంత్రాన్ని ఇవ్వాలి, సహజంగా ఉంచాలి, వాళ్ళకి భయం నేర్పకూడదు, ప్రేమతత్వాన్ని ఇవ్వాలి, కంపారిజన్ చేయకూడదు. ఇవన్నీ మనం ఎప్పుడు తెలుసుకుంటాం? ఎప్పుడైతే మనం ధ్యానం చేసి మనతో మనం స్నేహం చేస్తామో, మన గురించి మనం తెలుసుకుంటామో, మనం కూడా ఆ పిల్లలతో ఆ ఫ్రెండ్షిప్ ని కంటిన్యూ చేస్తాం. అంటే ఒక స్నేహితులతో ఎలా అరమరిక లేకుండా, హెచ్చు తగ్గులు లేకుండా, ఒకరి మీద ఒకరు ఆధిపత్యం లేకుండా ఎంత చక్కగా ఉంటామో, పిల్లలతో కూడా ఆ స్నేహాన్ని మనం చేయాలి అంటే, స్నేహమే చేయాలి, పిల్లలతో స్నేహంగా ఉండాలి, ఒక ఫ్రెండ్గా ఉండాలి అంటే ఈ ధ్యానం చేసి ఆ ఎరుకను పెంచుకున్నప్పుడే ఆ కాన్షియస్ పేరెంటింగ్ అనేది మనం చేయగలం. సో ఫ్రెండ్స్, చక్కగా మనందరం ధ్యానం చేద్దాము, మన ఎరుకను పెంచుకుందాము, ఆ ఆనందం అనేది మనం తెలుసుకుందాము. మన దగ్గర ఉన్నదాన్ని మన పిల్లలకి ఇవ్వగలము, అది మనం ఒక జ్ఞానంతోనే సంపాదించుకోగలం. థ్యాంక్ యూ సో మచ్. సో ఇన్నోరు ముఖ్యమైన విషయం అనగా, ఇప్పుడు నమ్మ ఎప్పుడు నమ్మ నమ్మ పెట్రోర్గలకు ఇంత విలుపుణం వరమో, అంత విలుపు ఎప్పుడు వరం జ్ఞానం మూలమా దా వరం. ఎప్పుడు నమ్మ జ్ఞానం మూలమా ఇంత విలుపుణం పెడరమో, ఇప్పుడు నమ్మ కత్తుకునం ఇల్లయా, ఒప్పుటిట్టు పాకకూడదు, అప్పుడు వంద ధైర్యత్తు కత్తు కొడుకునం, అప్పుడు వంద కంపేర్ పన్నకూడదు, இதெல்லாம் நம்ம கத்துக்கணும் இல்லையா. நம்மளுடைய கொள்கையில லட்சியங்கள் அவங்க மேல தலை அவங்க மேல வற்புறுத்தி வைக்கக்கூடாது, கம்பேர் பண்ணுவோம், இதெல்லாம் நம்ம தெரியும் இல்லையா. எப்ப நம்மளுக்கு தெரியும்? முதல்ல நம்மளுக்கு, அது நம்மளுக்கு என்னங்க, பெற்றோர்களால் நம்மளுக்கு விழிப்புணர்வு இருக்கணும். அந்த பெற்றோர்களாக இருக்கிற நம்மளுக்கு விழிப்புணர்வு வரணுனாக்க தியானம் மூலியமா தான் வரும். எப்ப நம்ம தியானம் மூலியமா நம்மளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட நம்ம ஸ்நேகம் பண்ணி நம்மளை நம்ம நண்பராக்கிப்போமோ, அப்போதான் நம்ம மற்ற வெளி உலகத்தோட நம்ம நண்பரா பழகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம மூலியமா நம்ம ஒரு சாதனமா இருந்து இந்த குழந்தைகளை வர வச்சோம் இல்லையா. ஸோ அந்த குழந்தைகளோட நம்ம நண்பரா பழகும், நண்பரா பழகிறது தான் நம்மளுக்கு தேவை இருக்கிறது. குழந்தைகளோட நம்ம ரொம்ப நண்பரா பழகும், நண்பரா இருக்கிறவங்க நண்பருக்கு ஃப்ரெண்டா இருக்கும் வச்சாங்க, ஃப்ரெண்டா இருக்கிறவனுக்கு ஃப்ரெண்டா இருக்கிறவங்க எப்பயுமே அந்த ஃப்ரெண்டோட நான் உயர்ந்தவன் இருக்கேன் இந்த மாதிரி கம்பேர் பண்ண மாட்டோம் இல்லையா. நண்பராக இருக்க ரொம்ப எல்லா விஷயத்துலையும் நம்ம ஒற்றுமையா இருப்போம். நண்பர் எப்படி இருந்தாலும் சரி, ஃப்ரெண்டு அவங்களை ஏற்றுப்போம். அதே மாதிரி நம்ம கூட குழந்தைங்களோட நண்பராக பழகணும்னாக்கா, அவங்க எப்படி இருந்தாலும் சரி அவங்க ஏற்றுப்போம், அவங்க மேலே அன்பை செலுத்துவோம், பாசம் காட்டுவோம், பிரேமை காட்டுவோம், தயா காட்டுவோம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவங்க வளர்க்கணும். அதுக்கு பெற்றோர்களால் நம்ம முதல்ல விழிப்புணர்வோட இருக்கணும். நம்ம விழிப்புணர்வு வரத்துக்கு நம்ம ஜானம் மூலியமா தான் அது முடியும், வேற வழி கிடையாது. அதனால நண்பர்களே, நம்ம எல்லாருமே முக்கியமா பெற்றோர்களா இருக்கிற நம்ம எல்லாருமே தியானம் பண்ணி ஜானம் மூலியமா விழிப்புணர்வு அடைந்து இந்த உலகத்தோட முதல்ல நம்மளோட நம்ம நண்பராகி, அப்புறம் இந்த உலகத்தோட நண்பரா
நம்ம பழகிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். நம்ம குழந்தைங்களோட நம்ம நண்பராக பழகிறது முயற்சி பண்ணுவோம். நம்ம குழந்தைங்க நம்மளை பார்த்தா கற்றுப்பாங்க, நம்ம என்ன செய்யறோம் அதை பார்த்தா கற்றுப்போம்னு தெரியும் இல்லையா. ஸோ நல்ல சூழ்நிலை அவங்க வளர்க்கறதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுப்போம். இந்த மாதிரி நம்ம விழிப்புணர்வோட பெற்றோர்கள் இருந்தானாக்க அதுதான் விழிப்புணர்வோட பெற்றோர்கள் ஆறுது என்ற இன்றைய தலைப்புடைய முக்கியமான ஒரு விஷயம். இதை பண்றதுக்கு ஜானம் தவிர வேற வழி கிடையாது. ஓகே நண்பர்களே, வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி செலுத்தி நம்ம இந்த மகேஸ்வரி மேடத்துக்கும் நம்ம நன்றியை செலுத்தி இந்த நல்ல விஷயங்கள் நம்ம கற்றுக் கொடுத்தாங்க இன்னைக்கு. அதனால எல்லாருக்கும் நன்றி செலுத்தி பிரமிட் ஆசான்களுக்கும் நம்ம பிஎம்சி நிர்வாகத்துக்கும் பிஎம்சி குழுக்கும் அத்தனை பேருக்கும் நன்றி செலுத்தி இன்னைக்கு நம்ம இந்த ஞானத்தை நம்ம அடைஞ்சிருக்கோம். இன்னும் சில மற்ற ஞானங்களை நம்ம இன்னும் வரப்போகிற நிகழ்ச்சிகள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அனைவருக்கும் நன்றி, மகேஸ்வரி மேடமுக்கும் நன்றி, வணக்கம். Thank you.